Praise God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை பொழுதிலே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் பரிசுத்தவானுடைய ஐக்கியத்திலிருந்து உங்கள் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே மழையின் சீற்றங்களினாலே பல தடைகள் இருந்தாலும் இது ஒழுங்கு கிரமமாக நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு வாரத்துக்கு முன்பே திட்டமிட்டோம். ஆனால் இந்த மழையின் சீற்றங்கள் இந்த ரெட் அலர்ட்ஸ் சென்னையில் கொடுத்துருக்குறாங்க. 5:30 வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல ஒரே மழை. இன்னும் எங்க கூட இருக்கிற ஊழியக்காரங்களாம் வரல. ஆனாலும் ஆண்டவர் சித்தம் ஒரு சிலரை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு அவருடைய திட்டம் வெளிப்படுத்தும்படியாகவே கொண்டு வந்திருக்கிறார். அதிக நேரம் நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. சரியான நேரத்தில் ஐயாண்டை கொடுத்து சரியான நேரத்தில் முடிக்கப்படும். விசேஷமான ஒரு காரியம், ஐயாவுடைய பெயர் பால் முருகேசன். மதுரை பகுதியிலே ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். அவர் அப்போஸ்தல ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். அவருடைய சாட்சி கொஞ்ச நேரம் உங்களுக்கு அறிவித்து தேவனுடைய ரகசிய வருகை குறித்து இன்னைக்கு தலைப்பாக பேச இருக்கிறார்கள். கர்த்தர் தாமே அவரையும் அவர் எடுத்து ஆண்டவர் பயன்படுத்தும்படியாக நிச்சயம் ஆண்டவர் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என்னுடைய ஐக்கியத்தின் இந்த பேனர் பார்த்துருக்கீங்க. இந்த ஐக்கியத்தின் ஒரு சில வார்த்தைகள் நம்ம பாஸ்டர் ஜான் பீட்டர் அவர்களுக்கு சொல்லி ஜெபித்து ஐயாவுடைய கருத்துல ஒப்புக்கொடுக்கும்படி அழைக்கிறேன். நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பல பேருக்கு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரிந்தவங்க தான் இங்கே இங்கே இருக்கிறீங்க. அதனால நான் எப்போதும் இங்கே மீட்டிங் நடத்தும்போது பாஸ்டர் ஆசீர்வாதம் ஐயா கிட்ட நான் அன்னைக்குதான் இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். விசேஷமாக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை குறித்து தான் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். மிக முக்கியமாக இந்த உபதேசத்துடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, நீங்க அநேக சபைகள்ல கிருபையின் உபதேசம் செழிப்பு இருக்கிறோம், எல்லா உபதேசமும் இருக்கிறது. ஆனால் ஆதி அப்போஸ்தலர்கள் பின்பற்றின அந்த பரலோக ராஜ்யத்தின் உபதேசங்கள் இன்னைக்கு இல்லை. அதை வலியுறுத்தி தான் நாங்கள் இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். இது முழுக்க முழுக்க ஆதி அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் மட்டுமே இதில் நம் காணப்படும். இன்றைக்கு நமக்கு வந்திருக்கிற ஐயா அவர்கள் அப்போஸ்தலர் பால் முருகேசன் ஐயா அவர்கள், அவர்கள் இதை குறித்த ஒரு வெளிப்பாடுள்ள ஒரு தேவனுடைய மனிதர். கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் மதுரையிலே. இந்த நாளிலே அவர் அந்த வருகையை குறித்து உங்களிடத்தில் பேசுவார். மிக முக்கியமாக ஒரு சின்ன அறிவிப்பு, இந்த ரகசிய வருகையை குறித்து பேசும்போது எல்லா ஊழியர்களுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு சந்தேகங்கள் கேள்விகள் இருக்கும். அதை குறித்து ஐயா அவங்க நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் முடிச்சிருவாங்க. உங்களுக்கு ஒரு 10 minutes இல்லை ஒரு கால் அவர் கொடுப்பாங்க. நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் ஐயா கிட்ட நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு நேரடியாகவே அதற்குண்டான ஒரு பதிலையும் நல்ல வெளிப்பாடுள்ள மனுஷன். நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் அனுபவித்ததுனாலே சொல்லுகிறேன். இப்பொழுது தொடர்ந்து நான் நேரே அதிகமாக எடுத்துக்கொள்ளனாலே ஐயாவுடைய கருத்தை கொடுக்கிறேன். கண்களை கூடி நாம் செலுத்திப்போம். திருவியுள்ள நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எபேசியர் ஆண்டவரே, எபேசியர் புஸ்தகத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே, பரிசுத்தவான்கள் சீர்படுத்தும் பொருட்டு அவர் சிலரை அப்போஸ்தலர்களாகவும் தீர்க்கதரிசியாகவும் மெய்ப்பராகவும் போதகராகவும் ஆண்டவரே சுவிசேஷகராகவும் ஏற்படுத்தி இருக்கிறது போல இன்னைக்கு எங்களுடைய நோக்கங்களை நாங்கள் அறிந்து கொள்ள அருமையான ஆண்டவரை பார்ப்பகிஷை அவர் கொண்டு வந்திருக்கீங்க. நல்ல ஒரு வெளிப்பாடுள்ள தேவனுடைய மனுஷன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். வந்திருக்கிற ஊழியக்காரர்களும் அறிந்து கொள்ள கர்த்தர் தான் அவருடைய மனக்கண்களை திறந்தபடியால் சுமிக்கிறோம். ஆண்டவரே தாமே வர தடைப்பட்ட ஒவ்வொரு ஊழியக்காரர்களை கொண்டு வாங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. உங்க திருநாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமே. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இங்கே என்னை அறிமுகம் செய்த அருமையான தேவ ஊழியர்களுக்கும் ஸ்தல போதகருக்கும் கூடி வந்திருக்கிற அருமையான தேவ ஊழியர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் நீங்கள் கேட்டிருக்கிறபடி பால் முருகேசன்.
பால் என்பது ஞானசானத்தின் பேர், முருகேஷ் என்பது எங்களுடைய பூர்வீக பேர். என்னுடைய பின்னணி என்னவென்றால், வீரபாண்டிய கட்டபொம்மை வம்சத்திலிருந்து குறி சொல்லுகிற ஜக்கம்மா பேரில் குறி சொல்லுகிற தெலுங்கு நாக்கியர்கள், கம்பளத்து நாக்கியர்கள்னு சொல்லப்படுகிற அந்த இனத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை தெரிந்து கொண்டு ஏறக்குறைய 40 ஆண்டு காலமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். 17-18 வயசில் நான் தொடப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்தவன். இந்த நாள் வரைக்கும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கிருபை கொடுத்து வருகிறார். அது எப்படி என்று சுருக்கமாக சொல்கிறேன். தூத்துக்குடி மாவட்டம் பாஞ்சாலங்குறிச்சி என்ற பூர்வீகத்தில் கட்டபொம்மன் அங்கே கோட்டை கட்டி ஆண்டபோது வெள்ளையர்கள் வரி வசூல் செய்யும்போது உனக்கு எதுக்கு வரி கட்டணம்னு சொல்லி எதிர்த்து போரிட்டதுனால கயத்தார் என்ற ஊரில் தூக்கிலிடப்பட்டு இறந்தார். அவங்களுடைய ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்க தான் நாங்கள். ஜக்கம்மா என்ற ஒரு பெண்ணு போர்லேயே இறந்துரும். அந்த பெண்ணை தெய்வமாக வைத்து எட்டியாபுரத்துக்கு கிழக்கு கோசிகுண்டு என்ற ஊரில் கோயில் கட்டி இன்றைக்கும் திருவிழா நடக்கக்கூடிய அளவில், அன்றைக்கு அந்த சின்ன பிள்ளை தேவி ஜக்கம்மான்னு சொல்கிறது, தேவின்னு சொன்னால் சின்ன பிள்ளை கல்யாணம் ஆகாத பிள்ளை இறந்து போச்சு, தெய்வமாக வச்சு வணங்கியிருக்கிறாங்க. அந்த வம்சம் அழிஞ்சதுனால இவங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் வந்து காட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. காட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சதுனால காட்டு நாக்கியர்கள் என்று, மலைவாழ் மக்கள் என்றும் அழைக்கப்பட்டாங்க. நைட்டில் வெள்ளக்காரங்களுக்கு பயந்து 12 மணி 1 மணிக்கு ஊருக்குள்ளே வந்து காலிங்க பில்லு அப்போ இல்லாதனால டப்பாக்குள்ளே கல்லை போட்டு குடு 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 குடுன்னு ஆட்டுறது. அவங்க திறந்து பார்த்து என்னடான்னு கேட்டால், இந்த மாதிரி நாங்கள் கட்டபொம்மக்காரங்க வந்திருக்கோம், மனைவி பிள்ளைகள்லாம் காட்டில் இருக்காங்க, பசியில் இருக்காங்க, வெள்ளக்காரங்களுக்கு பயந்து நாங்கள் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கோம், சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லி சாப்பாடு துணி மணி எல்லாம் கட்டபொம்மை மக்களுக்காக போரிட்டு இறந்ததுனால, மக்கள் செல்வாக்கு அவங்களுக்கு இருந்ததுனால இவங்களுக்கு நிறையா உதவிகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. நடுச்சாமத்தில் அதான் சாம கோணாங்கன்னு சொல்லி பேர் வந்தது. கடைசியில் இவங்க வரும்போது நன்றி சொல்கிறதுக்கு பதிலாக சக்கமாக அருளாலே நீ நல்லா இரு தாய் அப்படின்னு சொல்லி வாழ்த்தியிருக்காங்க. சரி வாக்கு சொல்கிறான் வாக்கு சொல்கிறான்னு சொல்லி நிறையா அள்ளி கொடுக்க, அப்படியே தொழிலாக்கிடுவோம்டான்னு சொல்லி நோகாமல் நொங்கு திங்கிற மாதிரி நல்ல நல்ல வருமானம் வருது, அதனால தொழிலாக்கிட்டான். இப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. 1947 சுதந்திரத்துக்கு பிறகு தான் அவங்களுக்கு விடிவு காலம் ஏற்பட்டு நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு காமராஜர் முதல்வராக இருக்கும்போது சந்தித்து, நாங்கள் வீரபாண்டி கட்டபொம்மனுடைய வம்சத்தை சேர்ந்து வெள்ளைக்காரனை எதிர்த்து ஆரம்பத்திலேயே நாங்கள் அழிஞ்சவங்க, இன்றைக்கு எங்களுக்கு சுதந்திரம் இல்லை, நாடு சுதந்திரம் அடைஞ்சாலும் எங்களுக்கு நான் அனாதிகளாக நாடோடிகளாக தெரியிறோம், எங்களுக்கு வீடு வாசல் இல்லைன்னு சொல்லும்போது, மதுரை திண்டுக்கல் ரோட்டில் சமயநல்லூர் என்ற ஊரில் சத்தியமூர்த்தி நகர் என்ற அந்த காங்கிரஸுக்காரங்களுடைய பேரை வச்சு ஒரு ஊரை உற்பத்தி ஆக்கி எங்களுக்கு ஃப்ரீயாக வீடு கட்டும்படியாக கொடுத்தாங்க. அதில் உற்பத்தி ஆகி வந்தது தான் எங்கள் பூர்வீக இனம். அதில் தான் நான் பிறந்தேன். என் பேர் முருகன் சொல்லி எங்கள் அப்பா பேர் வச்சு முருக பக்தர். சஷ்டிய நோக்கு சரவண பவனர் சிஸ்டர் கூதம் செங்கதவையெல்லாம் பாதம் நீல் பண்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணி ஆட மையால் நிஜய மயில் வாங்கினார் சொன்னால் தான் சாப்பாடு. அந்த அளவில் எங்களை வளர்த்தாங்க. வளர வளர குடும்பம் அழிஞ்சு போச்சு. வசதியான குடும்பம், எங்கள் அம்மா இறந்துட்டாங்க மில்லில் அடிபட்டு, எங்கள் அப்பா ஃபைனான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவர் குடிச்சு குடிச்சு செத்துட்டார். எங்கள் அண்ணன் காந்தி கிராமத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தார், படிப்பு போச்சு. நான் சின்ன பையன், குடும்பமே அழிஞ்சு போச்சு. அந்த நேரத்தில் இந்த பையன் பிறந்த நேரம் சரியில்லை, அம்மா அப்பாவை விழுங்கிட்டான்னு சொல்லி என்னை சொன்னாங்க. வெந்த பொண்ணில் வேல் பாய்ச்சுற மாதிரி அம்மா அப்பாவை விழுங்கிட்டானா, அப்போ நம்ம இருக்கவங்க இருக்கக்கூடாதுனான்னு சொல்லி பக்கத்தில் ரயில்வே கேட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, இப்போ செத்துருவோம்னு போய் போய் விழுது வள போனால் ரயிலை பார்த்து பயந்துட்டு வந்துட்டேன். பெரிய ரயிலில் ஓன்னு கத்திட்டு வருது, ரயில் பார்த்து ஓடி வந்துட்டேன். அப்புறம் கம்மாயில் ஒரு தடவை விழுந்தேன், காப்பாற்றிட்டாங்க. எலி மருந்து குடித்தேன், எலியே சாகாது. இப்படி என்னை எத்தனை நாளாக என்னை காப்பாற்றுவீங்க, நான் எப்படி செத்துத்தான் ஆகணும்னு சொல்லி சாகும்படியாக முடிவெடுத்து
அந்த வெறுப்பில் எல்லா சாமிகளையும் சரமாரி வையவும் திட்டவும் ஆரம்பிக்கும் போது மதுரை சித்திர திருவிழாவில் வருஷந்தோறும் நாங்கள் திருவிழாவுக்கு போகிறது வழக்கம். அந்த திருவிழாவில் கல்லழகரை கைது செய்யு சொல்லி தீக்காக்காரங்க போஸ்ட் அடித்து ஓட்டிக்கிட்டு இருக்கான். அதை நான் பார்த்தேன், என்னடா இது, சாமியை போய் கைது பண்ணி சொல்கிறாங்களே, சாமி எதுக்கக்கூடிய ஒரு கட்சி இருக்கா, சாமியவே வையக்கூடிய எதுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கா நாட்டில். நானும் ஏற்கனவே எல்லாத்தையும் ஜரமாரியாக வஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால தனியாக வஞ்சா அடிப்பாங்க நான் சொல்லி, கட்சியில் சேர்ந்து வஞ்சா ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் சொல்லி அவங்களோட சேர்ந்து, ஐயா உங்களோட சேர்றோம், எல்லா சாமியிலையும் நானும் வையணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லும்போது, என்னடா இந்த வயசில் குலவேறின்னு சொல்லும்போது என் கதையெல்லாம் சொன்னேன். சரி சரி வா நீ எங்களோட சேர்ந்து எல்லா சாமி சொல்லி அவங்க முறைப்படி அந்த புராண கதைகள் அந்த கற்பனைகள் அந்த இது இதிகாசங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நல்லா இருக்கும்போது நல்லா இருந்தாலும் கூட நார்மலாக இருந்தாலும் கூட கும்பிட முடியாத போல் இருக்கு, அந்த அளவில் அந்த கதைகள் இருக்குது. அதன் பிறகு அவங்க வஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இயேசுவை வையாமல் இருக்கிறதை கண்டேன். எல்லா சாமியிலையும் வையிறது மாதிரி இயேசுவை அவங்க வையலை. அப்போ நான் வந்து ஆச்சரியப்பட்டு, இயேசுவை ஏன் வையாமல் இருக்கீங்க, அவரும் சாமி தானே கடவுள் தானே, ஏன் வையாமல் இருக்கீங்கன்னு கேட்கும்போது அதில் ஒரு ஐயா சொன்னார், தம்பி இயேசு நல்ல ஒரு தம்பி அப்படின்னு சொன்னார். அவன் வாயிலிருந்து வருது இயேசு நல்லவனு சுவிசேஷம், ஊழியக்காரங்க எனக்கு யாரும் சொல்லலை, கிறித்தவனும் யாரும் சொல்லலை, அவங்க வாயிலிருந்து வருது, தம்பி இயேசு நல்லவருன்னு. அது எப்படியா நல்லவர்னு சொல்கிறேன்னா, புத்தர் இயேசு காந்தி மாதிரி அவர் மகானு, அவர் எதுக்குப்பா வையணும், அவரை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற கிறித்தவங்களை தான் வையணுமே தவிர இயேசு நல்லவர்னு சொல்லிட்டாங்க. இயேசுனாலே எங்களுக்கு பிடிக்காது, எங்கள் இனத்துக்கே பிடிக்காது. வெள்ளக்காரஞ்சாமி கட்டபொம்மனை தூக்கில் போட்டதுனால அந்த வம்சத்திலே எங்களுக்கு பிடிக்காது, இயேசுனாலே எரிச்சலாக இருக்கும். அப்போ நான் ஒரு தீர்மானம் பண்ணேன், எல்லா இந்து புராணங்களை ஆய்வு பண்ணி அவன் எல்லோரும் குறை சொல்கிற மாதிரி இயேசுவையும் நம்ம குறை சொல்லுவோம்டா, ஆய்வு பண்ணி சரித்திரபூர்வமாக பார்த்து ஏதாவது குறை இல்லாமையாக இருக்குது. இப்போ காந்தி புத்தனோட இயேசுவை ஒப்பிடும்போது காந்திகிட்ட பல குறைகள் இருக்குது, புத்தர்கிட்ட பல குறைகள் இருக்குது, அவரோட இவரை ஒப்பிடும்போது இவரும் மனுஷனாக வந்தவர் தர இவருக்கும் குறைகள் இருக்குதானே செய்யும் சொல்லி குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு சரித்திர படித்து முறையாக இவரை வைவமிடான்னு தீர்மானம் பண்ணி இவர் சரித்திரம் என்ன என்ன புஸ்தகம்னு கேட்டேன். புதிய ஏற்பாடுன்னு சொன்னாங்க. சரி புதிய ஏற்பாடு படித்து முறைப்படி வைவமிடான்னு சொல்லி மத்தேயு ஒன்றாம் அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போதே தலை சுத்திருச்சு. ஆபிரகாமின் குமாரனான தாவீதின் குமாரனான யாருக்குடா இவர் குமாரன்னு குழப்பம் வர்ற அளவில் ஆயிடுச்சு. ரெண்டாவது சுதாரித்து படிக்கும்போது ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோவை பெற்றான், யாக்கோவ் 12 பிள்ளைகளை பெற்றுத்தரலான்னு சொல்லி ஆம்பளைகளே பெற்ற மாதிரி வருது ஆரம்ப வரலாறு. என்னடா இது, நம்ம புராணத்தில் கூட இந்த அநியாயம் இல்லையே, கன்னத்தில் பிறந்தான் நெத்தியில் பிறந்தான் எங்கிட்டோ பிறந்தான்லாம் இருக்குது, ஆம்பளையே பெற்ற மாதிரி இருக்கே, விளக்கம் கேட்போம்னு சொல்லி ஒரு ஐயாக்கிட்ட விளக்கம் கேட்போம்னு ஒரு ஐயாக்கிட்ட விளக்கம் கேட்டேன். தெரிஞ்சால் சொல்லணும், இல்லாட்டா பேசாமல் போகணும். அவர் என்ன சொன்னார், தம்பி பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆம்பளை தான் பெற்றிருக்காங்க, புதிய ஏற்பாடுலாம் தம்பி மாறிடுச்சு. இப்படி சொல்லுவான ஐயா நாட்டில், என்ன இதோட இப்போ இனிமேல் படிக்கிறது நியாயம் இல்லைன்னு இருந்தாலும் முழுசாக படிக்காமல் ஒரு முடிவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி தப்பி தவறி படிக்கும்போது மத்தே 1:18 விளக்கம் வருது. இயேசு கிறிஸ்துவின் ஜனனத்தின் விவரமாவதுன்னு இயேசு கிறிஸ்துடைய வரலாறு வருது, அங்கேருந்து தான் வருது. அப்படியே படிக்கும்போது இம்மானுவேல்னு வருது அவர் பேர். வேலுன்னு சொன்ன உடனே முருகன் ஞாபகம் தான் வருது, ஏன்னா எங்கள் அப்பா அப்படி வளர்த்துருக்கிறார், தலையில் எப்பவும் முடி வளர வளர மொட்டை எடுத்துக்கிட்டே இருப்பார், சீவுறது கூட முடி இல்லாமல் இப்படி ஏன் அப்படி செய்கிறீங்கன்னு சொல்லும்போது உயிரை கொடுத்த சாமிக்கு மயிரை கொடுறான்னு இருக்குது, அதுக்கு ஒரு கதை விளக்கம் வேறு சொல்லி மொட்டை எடுத்துருந்தனால ஒன்றும் இல்லைன்னு சொல்லி மொட்டை எடுத்துக்கிட்டே இருந்தார். விவரம் தெரிஞ்ச அளவில் மொட்டையாக தான் இருந்தேன், கழுத்தில் கொட்டை நெத்தியில் பட்டை, இப்படி தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் குட்டி சாமியார் மாதிரி. ஆகவே இந்த அளவில் இருக்கும்போது முருகன் வேல் வருதே, இம்மானு வேல், அந்த வேல் வருதே என்னடான்னு சொல்லி மறுபடியும் படிக்கும்போது ரெண்டாம் அதிகாரம் மத்திய ரெண்டாம் அதிகாரத்தில் கிறிஸ்து பிறக்கிறாருன்னு வருது. அங்கே ராமானு 17 வசனத்தில் வருது, ராகேல்னு வருது, கிறிஸ்துன்னு வருது. அந்த பிறப்பில் அவர் தப்பிக்கிறாரு, அந்த ராஜா 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகளை கொலை செய்கிறான். இதுவே கிருஷ்ண புராணத்தில் எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறார்,
இதே சம்பவத்தை எப்படி சொல்லியிருக்காருன்னா, சிறையில் கிருஷ்ணன் பிறந்ததாக மாமே ஒரு ராஜா நம்மளை ஆள போகுது இப்போ வந்துட்டான்டான்னு சொல்லி கொள்ள நினைக்க கிருஷ்ணன் தப்பிக்க கூடையில் வச்சு அப்புறம் அந்த வயது அந்த எல்லைக்கு உட்பட்ட ஆண் பிள்ளையெல்லாம் கொலை செய்ய இப்படி வரும்போது என்னடா ஒரே மாதிரி வருது, அங்கேருந்து இந்த கதை இங்கே வந்துச்சா, இங்கேருந்து இந்த கதை அங்கே போச்சான்னு சொல்லி ஆய்வு பண்ணேன். இயேசு கிறிஸ்துடைய வரலாறு கற்பனையோ கதையோ அல்ல, கிமு கிபின்னு வரலாறு இருக்குது. அதில் கிமுவில் சொல்லப்பட்ட அந்த கிருஷ்ண அவதாரங்களில் கிபியில் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட இந்த வசனங்கள் ஆசியா கண்டத்தில் எல்லாம் உருவாகியிருக்கிறதுனால இங்கேருந்து தான் அங்கே மருவி போயிருக்கே தவிர அங்கேருந்து இங்கே வரலன்னு கண்டுபிடிச்சேன். கிருஷ்ணனை கிறிஸ்துவ கிருஷ்ணனாக, ராமாவ ராமனாக, ராகேல ராகதையாக, இம்மானுவேலை வேலாயுதமாக இப்படித்தான் மருவி கண் மூக்கெல்லாம் வச்சு செஞ்சுட்டான் போல் இருக்குன்னு சொல்லி இப்படி நான் அப்புறம் தீர்மானம் பண்ணி, அப்போ இந்த இயேசு வந்து சரித்திரபூர்வமாக கிமு கிபின்னு சொல்கிறதுனால வரலாறாக இருக்கிறதுனால மனசனாக வந்தது உண்மையாக இருக்கிறதுனால என்னடா சொல்கிறார் பார்ப்போம்னு சொல்லி படிக்க படிக்க ஆச்சரியமாக இருந்துச்சு. மத்தியே 3 ஞானஸ்தானம் பெறுறாரு, 4 40 உபவாசம் இருந்து சாத்தாரம் ஜெயிக்கிறாரு, 5, 6, 7 மலைப்பிரசங்கம் பண்ணுறாரு. அந்த மலைப்பிரசங்கங்களில் உலகத்தில் எந்த தலைவனும் சொல்ல முடியாத ஒரு தத்துவங்கள் ரகசியங்களை சொல்லி அநேக மக்களுக்கு தன்னுடைய உபதேசங்களை சொன்னார். அவர் உபதேசத்தை கொடுத்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்கன்றிருக்கு. கடைசியில் அவர் வேதபாரகரை போகிற போதிக்காமல் அதிகாரமுடையவராக போதித்தினாலும் ஜனங்கள்லாம் ஆச்சரியப்பட்டாங்கன்றிருக்கு. ஆகவே அவருடைய போதனைகள் முழுவதும் என்னை ரொம்ப கவர்ந்தது. ஒரு கன்னத்தில் இருந்தால் மறு கன்னத்தை திருப்பி காட்டு, சத்துருவை நேசி, பகைக்கிறவங்களை நன்மை செய், என்னடா அது இப்படி வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி படிக்க 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 எந்த குறையோ எந்த ஒரு மனைவியோ ஒப்பாட்டியோ செய்யலையோ எங்கிட்ட அது லீலைகள் செஞ்ச மாதிரியோ இல்லை. அந்த அளவில் பரிசுத்தமாக இருக்கார். யோவான் 8:46 ஒரு கேள்வி கேட்குறாரு யூத ஜனங்களை பார்த்து, என்னிடத்தில் பாவம் உண்டு, உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும், நான் சத்தியத்தை சொல்லியிருக்க, பின்ன ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லைன்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு. சொந்த ஊரில் சொந்த இடத்துல துணிச்சு கேட்குறாருன்னா அது எவ்வளோ பெரிய இதாக இருக்கணும், எவ்வளோ பெரிய உண்மையாக இருக்கணும். இதுவரைக்கும் அந்த கேள்விக்கு எவனும் பதில் சொல்லலை. சொந்த ஜனங்களே பதில் சொல்லாத போது நான் எப்படி அவரை குற்றம் சாட்ட முடியும்? அப்போ இவர் யார்? ஒரு மனுஷன் பேச்சு மாதிரி இவர் பேச்சு இல்லையே. நானே வழியும், நானே சத்தியம், நானே ஜீவன், நானே நல்ல மேய்ப்பன், நானே ஜீவப்பம், நானே ஒளி, என்ன நானே 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 என்னப்பா அவ்வளோ பெரிய பெருமையாக மேட்டுமையாக இருப்பாரோன்னு சொல்லி பார்த்தா அந்த மாதிரி இல்லை. கழுதையில் போகிறாரு, சீசருடைய காலெல்லாம் கழுவுறாரு, தாழ்மையாக தன்னை எல்லா வகையிலையும் ஒப்பு கொடுக்குறாரு. இப்படி ஒரு தாழ்மையானவர் நானே நானேன்னு சொல்கிறாருன்னா அப்போ அது உண்மையாக தானே இருக்கணும். மெய்யாகவே மெய்யாகவேன்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவார். அநேகர் பொய்யாகவே பொய்யாகவே சொல்லிட்டு போயிட்டான். நான் மெய்யாகவே மெய்யாகவேன்னு சொல்கிறேன்னு சொல்லும்போது என்னை ரொம்ப அது கவர்ந்தது, ஆச்சரியமாக இருந்தது. இப்பேற்பட்ட ஒரு இரட்சகரை, இப்பேற்பட்ட ஒரு இவரை குறை சொல்கிறதுக்கு, நான் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு படித்தேனே, நான் எவ்வளோ பெரிய அறியாமை உள்ளவன், எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிட்டேன், அப்போ இவர் யார், உண்மையிலேயே இவர் யார் அப்படி சொல்லி, இறைவா கடவுள் என்று ஒருவர் இருந்தால் எனக்கு கண்களை திறங்க வெளிப்படுத்துங்கன்னு சொல்லும்போது யோவான் 1 எனக்கு விளக்கம் கொடுத்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி 14 கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்து வரா நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம். 9 உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தான் என்னை தொட்டது. எந்த மனுஷன் சொல்லும்போது என்னையும் சேர்த்து தானே, நான் குற்றம் கண்டுபிடிக்க குறை சொல்ல அவரை வைய திட்டத்தானே நான் முயற்சி பண்ணினேன், என்னையும் பிரகாசிக்கிறதுக்கு மெய்யான ஒளியாக வந்திருக்காரா அப்படின்னு சொல்லும்போது இவரை அப்படியே படிக்க படிக்க படிக்க, ஆதியிலே வார்த்தையானவர் மாம்சமா இயேசு என்ற அவதாரத்தில் வந்து தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். உலக இரட்சகராக, உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இவர் வந்து தன்னையே பலியாகி ஒப்பு கொடுத்தார் என்ற ரகசியத்தை புரிஞ்சு 1982 என்னுடைய 18 இந்த இயேசுவை குலதெய்வமாக இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அது முதற்கொண்டு இவரை பற்றி பேசாமல் இருக்க முடியல, சந்தோஷம் தாங்க முடியல. படிக்க 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 பைபிளை படிக்க 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 மகிழ்ச்சி சந்தோஷம், தற்கொலை எண்ணம் என்னை விட்டு அகன்றது.
இவருக்காகவே பிழைக்கணும் என்ற எண்ணம் எனக்கு உதயமாச்சு. என்னுடைய தெலுங்கு மக்கள் முழுவதும் இந்த இயேசுவை பற்றி சொல்லணும் என்ற நோக்கத்தில் என்னுடைய வாலிபர்களுக்கு என் நண்பர்களுக்கு என் ஊர்லேயே முத ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டேன். பெரிய அளவில் எழுப்புதலாயிடுச்சு. வாரந்தோறும் பிரசங்கம் பண்ணுவேன். வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே எல்லாத்தையும் கூப்பிட்டு பக்கத்தில் சிஎஸ்ஐ இம்மானுவேல் தேவாலயம் இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போயிடுவேன். மக்கள்லாம் ரொம்ப சங்கடப்பட்டு எங்ககிட்ட எல்லோரும் சோசியம் கேட்க வந்துக்கிட்டு இருந்தால் இவன் இங்கேருந்து இயேசு கிறிஸ்து தான் தெய்வம்ன்ட்டு கூட்டி போகிறானே, நம்ம இனமே தொழிலே அழிகிற மாதிரில இருக்குன்னு சொல்லி ரொம்ப எதிர்த்தாங்க, ரொம்ப போராட்டம் நடத்துகிறாங்க. எங்கள் அண்ணன்கிட்ட போய் பஞ்சாயத்து போச்சு. எங்கள் அண்ணே, தம்பி முருகனை விடக்கூடாது, தம்பி நம்ம முருக குலதெய்வத்தை விடக்கூடாதுப்பா, முருகனை விட்டுட்டு போகக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி என் அண்ணன் எனக்கு அறிவுரை சொன்னார். நான் சொன்னேன், இப்போவும் முருகனை தானே கும்பிட்றேன் அப்படின்னேன். என்னடா அப்படி சொல்கிறேன்னு, முருகன்னா அழகுன்னு அர்த்தனே, அழகு என்ற சொல்லுக்கு முருகா, முருகன்னா அழகுன்னு அர்த்தம். அப்படியே அந்த அழகு நிறத்தில் இல்லை, படத்தில் இல்லை, போட்டாவில் கிடையாது. அந்த அழகு வாழ்க்கையில், இது இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் அந்த அழகு பார்த்துருக்கேன். அண்ணே, இவர் பிறப்பழகு, உபதேச அழகு, அற்புதங்கள் அழகு, இவர் கடலில் நடந்தாரே நடை அழகு, இவருடைய தியாகம் அழகு, எல்லாமே அழகாக இருக்கிறதுனால அழகு என்ற அவதாரம் இவர் தானே. ஆண்டி பண்டார மாதிரி சிலுவையில் நமக்காக உயிரை கொடுத்து ரத்தம் சிந்தின அந்த முருகன் இவர் தானே அப்படின்னு, அந்த வேலாயுதம் இவர் தான் சொல்லும் போது என்னையவே மாத்திரிவா போன்றதுன்னு சொல்லி வீட்டை விட்டு துரத்திட்டார். வீட்டை விட்டு துரத்தின எங்கள் அண்ணன் பாஸ்டராக இருக்கார் இப்போ விருதுநகரில். எங்கள் அக்கா புருஷன் என்னை ரொம்ப எதிர்த்து கத்தி எடுத்து குத்தற அளவில் வந்தார். இன்னைக்கு நிலக்கோட்டையில் பாஸ்டராக இருக்கார். என்னை எதிர்த்தவன் முழுவதும் ரசிக்கப்பட்டான், ஊழியக்காரனாகிட்டான். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உங்களை ரொம்ப எதிர்த்தாங்கன்னா குறித்து வச்சுக்கோங்க, விசுவாசியாவது மாறிவான். அதனால் அவங்கள எதிரியாக நம்ம கருத வேண்டிய அவசியம் இல்லை. கும்பிட்டுக்கிட்டு சிலுவையை போட்டுக்கிட்டு அல்லையா இல்லையான்னு சொல்கிறவன் மட்டும் ஜாக்கிரதையாரு. அதனால் எதிர்ப்பாளர்களை பற்றி கவலைப்படாத. ஆகவே ஆண்டவர் என்னையை அதிலிருந்து தொடப்பட்டு அப்புறம் ஜார்ஜ் அந்த சிஎஸ்எஸ் சபையில் மிஷனரியாக போய் சுவிசேஷகராக போய் அங்கேருந்து உதவி போதகராக இருந்து போதகராகி இப்படியாக என் ஊழியத்தில் கடந்த 40 ஆண்டு காலமாக செஞ்சுட்டு வர்றேன். குறிப்பாக என்னுடைய இனத்தில் ஒரு தேவாலயம் கட்டி 2001 ஏவிமிராஜன் புஷ்பலதா அம்மா அவங்க ரெண்டு பேரையும் வர சொல்லி டெடிக்கேட் பண்ணி அந்த ஆலயத்தை திறந்து இங்கே அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் சொந்த ஊரில் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். விரிவாக சாட்சி சொல்ல டைம் இல்லை. இயேசுக்காக ஜெயிலுக்கு போயிருக்கேன், சிறை சென்றிருக்கேன். சால்வேஷன் டிவியில் என் பேட்டி முழுவதும் இருக்குது, அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஏஎம் பால்னு சொல்லி சால்வேஷன் டிவின்னு சொல்லி நெட்டில் சொன்னீங்கன்னா வந்துடும். 2 பாட்டாக போட்டிருக்கேன். அதில் முழுசாக சிறை அனுபவம், முழு சாட்சிகள் வரலாறுலாம் அதில் பார்க்கலாம். ஆகவே இன்றைக்கு சாட்சியை நான் முடித்து கொள்கிறேன். அடுத்து சேதியினுடைய தலைப்பை நிறைவு செஞ்சு இந்த சேதியை நான் நிறைவு செஞ்சு முடிக்க போகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு சேதியினுடைய தலைப்பு என்னது? எபேசியர் 4 அதிகாரத்திலே 30 வசனத்தில் அந்த தலைப்பாக சொல்கிறேன். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று. இதுதான் தலைப்பு. இதில் தான் அந்த ரகசிய வருகைக்குரிய சத்தியம் அதில் இருக்குது. இந்த சத்தியத்தை தான் விளக்க போகிறேன். 2வது வருகை என்ன, ரகசிய வருகை என்ன, எடுத்துக்கொள்ளப்படுதல்னா என்ன, இப்படி பல குழப்பங்கள் இன்றைக்கு இருக்கிறதுனால இதை தலைப்பாக வச்சு பேசுங்கயான்னு சொல்லி இந்த ஐக்கியத்திலிருந்து என்னை கேட்டுக்கொண்டதற்கெனங்க இந்த தலைப்பை கொடுத்து நான் பேசுகிறேன். ஒரு பெரிய போதகர், தலைமை போதகர்கிட்ட ஒரு உதவி போதகர் கேட்டாராம், பாஸ்டர் ரகசிய வருகைன்னா என்ன, 2வது வருகைன்னா என்ன, எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது பாஸ்டர், எனக்கு விளக்கி சொல்லுங்கன்னு சொல்லி சின்ன போதகர் பெரிய போதகர்கிட்ட கேட்கும்போது பெரிய போதகர் சொன்னாராம், எனக்கும் குழப்பமாக தான் இருக்குது, எப்படியோ வருவார்ல பார்த்துக்குருவோம் நான் சொல்லியிருக்கிறேன். எக்மோரில் ஸ்டேஷனில் மதுரை ட்ரெயின் போக வர்ற இடம் 4வது பிளாட்ஃபாரம். நிலைய அதிகாரிக்கிட்ட மதுரை ட்ரெயின் எத்தனை பிளாட் எத்தனாவது பிளாட்ஃபாரத்தில் நிற்கும்னு நான் கேட்டேன்.
சொல்லணுமா இல்லையா? நாலாவது பிளாட்ஃபார்ம்னு எங்கிட்டாவது நிற்கும் ஐயா, எப்படியோ எங்கிட்ட எங்கிட்டாவது நிற்கும். ஒரு அதிகாரி வாயிலிருந்து அது வரலாமா, சொல்லலாமா? அவர் அதிகாரியாக இருக்கலாமா? ஆகவே தேவ ஊழியர்கள் என்று சொல்கிறது, தேவ மனுஷன்னு சொல்கிறது, பகுத்து போதிக்கக்கூடிய போதக சமர்த்தனமா, வேத வசனங்களை கரெக்டாக சொல்லக்கூடிய ஒரு தேவ ஊழியக்காரன் தான் ஊழியக்காரன் சொல்ல முடியுமே தவிர, ஏதோ பிழைப்பு நடத்தினா போதும்டான்னு சொல்லி இப்படி தெரிஞ்சுக்கிட்டு தெரிகிறது அது நல்லதில்லை. ரோமர் 16:18 அவங்களுக்கு ஒரு விளக்கம் போட்டிருக்கு. அப்படிப்பட்டவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனைப்பினாலும் இச்சக பேசினாலும் கவலை இல்லாதவர்களை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் சொல்லி அந்த ஊழியக்காரங்களை பற்றி போட்டிருக்கு. பிலிப்பியர் 3:19 அவங்களோட தேவன் வயிறு முடிவு அழிவு அவங்க பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்திக்கிறாங்கன்னு அங்கே போட்டிருக்கு. ஆகவே உலகத்துக்கு அடுத்து ஊழியம் செய்கிறவர்கள் உலகத்து பிரகாரமான வகுத்துக்காக பிழைப்புக்காக தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணக்கூடிய மக்கள் ஆழமான அனுபவத்துக்கு போக மாட்டாங்க. அது அவங்களுக்கு எட்டாக்கனியாக இருக்கும். அதை நினைக்க கேட்க விருப்பம் இருக்காது அவங்களுக்கு. எங்கிட்டாவது எவனாவது ஏதாவது கொடுக்கலான்னு தான் பார்க்குறானே தவிர சத்தியம் கிடைக்குதா என்ற நோக்கம் அவனுக்கு இல்லை, இருக்காது. ஆகவே அப்படிப்பட்டவங்களுக்கு அது மறைமுகம் மறைமுகமாக இன்னும் சொல்லப்போனால் ரகசியமாகவே இருக்கும். ஆனால் தெரிந்தவர்களுக்கு, வாஞ்ச உள்ளவர்களுக்கு, தேவனை தேடக்கூடியவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவை வாஞ்சிக்கிற சத்தியத்தை தேடுகிற கை கொள்ளுகிற மக்களுக்கு அருகிலேயே அந்த வெளிச்சம் இருக்கும், பக்கத்திலேயே நிற்கும், உன் வாயிலையும் உன் இருதயத்திலையும் இருக்குன்னு சொல்லி பவுல் சொன்ன மாதிரி. லேலுயா, அந்த அடிப்படையில் நீங்கள்லாம் வாஞ்சியா இவ்வளோ நேரமானாலும் இவ்வளோ மலையிலையும் இவ்வளோ புயல்லையும் நீங்கள் காத்து கடந்து இன்றைக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்கணும் என்ற வாஞ்சையில் இன்னும் சொல்லப்போனால் ரகசிய வருகை பற்றி ஒரு செய்தி இருக்கா கேட்போம்டான்னு சொல்லி இவ்வளோ வாஞ்சையில் நீங்கள் வந்ததுனாலே கர்த்தர் ஒரு வாஞ்சை இன்றைக்கு நிறைவேற்றுவார். உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோ மூலமாக கேட்குற யாவருக்கும் இந்த ஆசை நிறைவேறும். லேலுயா, ரகசிய வருகை என்று இருக்கான்னு ஒருத்தன் கேட்குறான். இவ்வளோ பேசுகிறீங்களே, ரகசிய வருகைன்னு ஒன்று இருக்காயா? முத வசனம் இல்லையே, நம்ம எல்லாம் கடைப்பிடிச்ச மாதிரி அது ஒன்று மட்டும் இல்லாத மாதிரி கேட்குறான். நான் சொல்கிறேன், மத்தே 1:21 ஏசின்னு பேர் இருக்கு, மத்தே 2 கிறிஸ்து பிறப்பாருன்னு போட்டிருக்கு, ரெண்டையும் சேர்த்தா தானே ஏசு கிறிஸ்துன்னு வரும். அது ரெண்டு எப்படி சேர்க்கறதுன்னு நீ சொல்லுவியா? நீ சேர்த்தா தானே ஒரு சென்டென்ஸ் வரும். கர்த்தருடைய வார்த்தை அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் தானே இருக்கு, தேடித்தானே வாசிக்கணும். அதுபோல் ரகசிய வருகைன்னு இருக்கான்னா இருக்குன்னு சொல்கிறேன். 1 Corinthians 15:51 இதோ ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன், நாம் எல்லாம் நித்திரடைவதில்லை என்று அந்த 51 ஆரம்பித்து 54 எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி, மருவமாவதை பற்றி, மரணமே இல்லாதபடி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சம்பவத்தை, மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்ற ஏசாயா 25:8 உள்ள அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறக்கூடிய அந்த ஒரு வார்த்தையும் பவுல் சொல்கிறத கவனிங்க. அதே சம்பவத்தை, அதே காரியத்தை 1 Thessalonians 4:16-18 வர அதே சம்பவத்தை சொல்லும்போது கர்த்தருடைய வருகை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவதுன்னு சொல்லி அதே சம்பவத்தை வருகை என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே அங்கே உள்ள ரகசியத்தை இங்கே உள்ள வருகை ரெண்டு சேர்த்தா ரகசிய வருகை என்று அங்கே இடம்பெறுகிறது. அதுதான் ரகசிய வருகைன்னு ஆதி பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. பொருளை தான் பார்க்கணும் தவிர முழுசாக வந்திருக்கா எங்கே வந்து பொருளை பார். ரகசியம் சொல்கிறது ஏன் சொல்லணும், எதுக்காக சொல்லணும் என்ற ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ரகசியம் என்றால் முற்காலத்தில் தெரியாத ஒன்றே புதுசாக ஒரு வெளிப்பாடு வந்து புதுசாக ஒரு விஷயம் சொன்னால் அதுக்கு ரகசியம்னு சொல்கிறோம். காலகாலமாக தெரியாத ஒரு விஷயத்தை ஒருத்தன் சொன்னால் ரகசியம்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இந்த அப்போஸ்தல உபதேசம் என்பது இந்த ஐக்கியத்தை நான் பாராட்டுகிறேன். ராஜ்யத்தின் சுவிசேஷம், அப்போஸ்தல உபதேசம், ஒருமைப்பாட்டி, இது முழுவதும் வேதாகமத்தில் உள்ள அருமையான ஒரு ஐக்கியமாகும். இந்த ஐக்கிய பேரை வச்சு இவங்க சொல்கிறதுனால நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகவே இந்த ரகசியம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வெளிப்படலை. ஒரு ரகசியம் சொல்கிறேன், எதுக்கெடுத்தாலும் நீதிமொழி சங்கீதம்னா உங்களுக்கு எப்படி ரகசியம் தெரியும்?
ரெண்டாம் வருகை ரகசிய வருகை அந்தி கிறிஸ்து 666 ஆயிரம் ஆண்டு அரசாட்சி கள்ள தீர்க்கதரிசி எல்லா விவரமும் புதிய ஏற்பாடில் தான் இருக்குது. இவன் வாயை திறந்தால் சங்கீத நீதிமொழி மோசே என்று இங்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான்னா இது எப்படி அவர் தெரியும்? ரகசியங்கள் இங்கெல்லாம் இருக்குது. எபேசியர் 3 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 6 வசனத்தில் இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல. இந்த குறிச்சுக்குங்க, முற்காலங்களில், முற்காலம்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் மனுகூத்தருக்கு என்ன செய்யல, நல்ல மண்டையில் ஏற்றி வச்சுக்கோங்க இந்த வசனத்தை, முற்காலத்தில் இந்த ரகசியம் வெளிப்படவில்லை. அப்போ எப்படி சொன்னாங்கன்னு கேட்டால், எபிரேயர் 1:1 பூர்வகாலங்களிலே பங்கு பங்கா வகை வகையாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன், 2 இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக திருவுளம் பற்றினார், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களையே உண்டாக்கினார். அல்லேலூயா. கடைசி நாளுன்னு சொல்லும்போது, குமாரன் சொல்லும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போ வாயை திறந்து திருவுளம் பற்றினாரோ அது என்ன காலம்? என்ன காலம்? கடைசி காலம். வசனம் இருக்குல்ல, இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக. அப்போ இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாயை திறந்து சொல்லும் போதே என்ன என்ன காலம் ஆரம்பிச்சிருச்சு? கடைசி காலம் ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு என்ன காலம்னா முடிவு காலம். அந்த கடைசி காலம் முடிய போகுது. 26ஆம் தேதி நேற்று 12 மணிக்கே ஆரம்பிச்சிருச்சு, இப்போ முடிய போகுது. அந்த மாதிரி தான் கடைசி காலம் அன்னைக்கே இயேசு கிறிஸ்து காலத்திலேயே ஆரம்பிச்சிருச்சு, இப்போ முடிய போகுது. அடுத்து அப்படியே போனீங்கன்னா வெளிப்படுத்தல் 10:6 இனி காலம் செல்லாதுன்னு ஆயிடும். செல்லா காசாக போயிடும், இனி காலம் செல்லாது. அதனால் அறியாமை உள்ள காலங்களே தேவன் காணாதவரை போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் என்ன செய்கிறார், கட்டளையிடுகிறாருன்னு அப்போஸ்தலர் 17:30 பவுல் சொல்கிறான். அறியாமையுள்ள காலங்கள் அது. அதான் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதுன்னு சொல்லி மத்திய 5:33 மலைப்பிரசங்கத்தில் சொல்லும்போது, கண்ணு கண்ணு பல்லுக்கு பல்லு நியாயப்பிரமாணம்லாம் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. நான் சொல்கிறேன்னு சொன்னார். இதுதான் இயேசு கிறிஸ்துவோடைய கடைசி கால சத்தியம் உபதேசம். அது முற்காலத்திலே மனுபூத்தருக்கு என்ன செய்யல, வெளிப்படலைன்னு சொல்லி எபேசியர் 3:6 இருக்குது. இந்த 3:6 அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும், அப்போஸ்தலர் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் இல்லை, புதிய ஏற்பாட்டில் தான் அப்போஸ்தலர் என்ற வார்த்தை வருது. இன்னும் சொல்ல போனால் இயேசு கிறிஸ்துக்கு தான் அந்த பெயர் மொத வந்துச்சு. யாருக்கா தெரியுமா? இயேசு ஒரு அப்போஸ்தலர் என்று எபிரேயர் 3:1 இருக்கு. அந்த வசனத்தை படிக்கிறீங்களா? எபிரேயர் 3:1 பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியர் கிறிஸ்து இயேசுவை. 4 பேர்கள் இருக்கு அந்த ஒரு வசனத்தில். இயேசுவுக்கு 4 பேர் இருக்கு. கிறிஸ்துவை தெரியும், இயேசுவை தெரியும், தப்பித்தவரி பிரதான ஆசாரியரும் தெரியும், ஆனால் அப்போஸ்தலர் மட்டும் தெரியல என்று அநேகர் சொல்கிறாங்க. இயேசு ஒரு அப்போஸ்தலர். அப்போஸ்தலர் அதனுடைய அர்த்தம் என்னென்னா தேவனால் அனுப்பப்பட்டவர்னு அர்த்தம். இந்த உலகத்திலே மெய்யான சத்தியத்தை உபதேசத்தை முத முத தேவனால் அனுப்பப்பட்டு சொன்னவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். யோவான் 10:8 எனக்கு முன்னே வந்தவர்களாரும் கள்ளரும் கொள்ளைக்காரமாக இருக்கிறார்களோ ஆடுகள் அவருக்கு செவி கொடுக்கலன்னு சொல்கிறாரு. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக என் ஜீவனையே கொடுக்குறேன்னு சொன்னார். ஆகவே இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி வந்தவங்க புல் காஸ்பல் பூரண சத்தியத்தை சொல்லலை, பங்கு பங்கா வகை வகையாக சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து புல் காஸ்பல் பூரண சத்தியத்தை சொன்னார். மற்ற 28:19-20 நான் உங்களை கட்டளிட்ட யாவையும் அவர்கள் கைகொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். நான் கட்டளிட்ட மோசையை கட்டளிட்டுன்னு சொல்லலை, நான் உங்களுக்கு கட்ட மோசையினுடைய ஊழியம் லேவி ஊழியம், லேவி முறையான ஊழியம்,
இயேசு கிறிஸ்துவின் ஊழியம், அப்போஸ்தல ஊழியம், இன்னும் சொல்ல போனால் மெல்கிசேதேக்கின் ஊழியம். அதை குறித்து ஆதியாகம் 14 அதிகாரத்திலே வெளிப்பாடு கொடுத்துருக்காரு. எபிரேயர் 7 அதிகாரத்திலே அதுக்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. தேவனாலே அனுப்பப்பட்ட அந்த முதல் அப்போஸ்தலர் இயேசு, ரெண்டாவது பிரதான ஆசாரியர் என்பது பழையற்பாட்டு ஆசாரியர்கள் அல்ல, அது லேவி முறையில் வந்த ஆசாரியர். இயேசு லேவியனே இல்லையே, அவர் வந்து யூதா இனத்தில் வந்ததுனால அந்த லேவி வம்ச ஊழியம் அடியாகுது. எபிரேயர் 7 அதிகாரம் 11 நீங்கள் 14 வரை படிக்கும்போது அந்த விளக்கத்தை பற்றி மோசே ஒன்றும் தெரியல, ஒன்றும் சொல்லலைன்னே போட்டிருக்கு. ஆகவே புதிதான ஒரு உடன்படிக்கையை, புதிதான ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து வந்து தான் வெளிப்படுத்தினார். முற்காலங்களில் மனுபுத்தருக்கு வெளிப்படலைன்னே போட்டிருக்கு. இந்த ரகசியம் அப்போஸ்தலருக்கு தீர்க்கதரிசிகளுக்கு வெளியானது போல முற்காலங்களில் வெளிப்படலை. இந்த ரகசியம் என்ற வார்த்தை மனதுக்குள்ளே வச்சுக்கோங்க. எபேசியர் 1 அதிகாரத்திலே 10 வசனம் பார்த்தீங்கன்னா, தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். லேலுயா. ரகசியத்தை அறிவித்தார் எங்களுக்குன்னா, அவங்க யார்? அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலருக்கு அந்த ரகசியங்களை அறிவித்தார் இயேசு. 82 சீசர்கள் இருந்தாங்க இயேசுக்கு, 12 அல்ல, 82 சீசர்கள் இருந்தாங்க. லூக்கா 9 அதிகாரத்திலே 12, லூக்கா 10 அதிகாரத்தில் வேறு 70 பேரை நியமிச்சார்ன்றது, மொத்தம் 82. அந்த 82 12 தெரிந்து கொண்டு இவருடைய ஸ்தானத்தில் அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார்னு லூக்கா 6:13 போட்டிருக்கு. அந்த அப்போஸ்தலர் அந்த 12 ஒருத்தன் காட்டி கொடுப்பான், பிசாசியாக இருக்கான், போயிடுவான்னு இயேசுவுக்கு நல்லா தெரியும் யூதாசை பற்றி. அந்த இடத்துக்கு பவுல அப்போஸ்தலனாகிய அந்த அவனை நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான்னு சொல்லி அப்போஸ்தலர் 9:15 சொன்ன அந்த ஏற்பாடில் 12 நிறைவு வருது. இந்த அப்போஸ்தலர்களை நியமித்து 3.5 பயிற்சி கொடுத்தார். 3.5 பயிற்சிக்கு பிறகு இயேசு பரலோகத்துக்கு போகும்போது, உயிர்த்தெழுந்து போகும்போது கட்டளை கொடுத்தார். கடைசி கட்டளை, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி, சுவிசேஷத்தை சொல்லி சீசராக்கி. சுவிசேஷம் என்ற வார்த்தையே பழைய ஏற்பாட்டுக்கு பொருந்தாது, பழைய ஏற்பாட்டில் அது இல்லை. பழைய ஏற்பாட்டில் சொல்கிறது சுவிசேஷமும் அல்ல. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மார்க்கு 1:1 இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தின் ஆரம்பம் அப்படின்னே போட்டு, ஆரம்பம்னே இருக்கு. சுவிசேஷம்னா நற்செய்தி. நல்ல செய்தின்னா என்ன? லூக்கா 2 அதிகாரத்திலே 10 வசனம் 14 வசனத்திலே இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறார், அவ்வளோதான். உங்கள் பாவத்தை போக்க இரட்சகராக அந்த பூமியில் பிறந்திருக்கிறார் யா, இதுதான் நற்செய்தி. இந்த நற்செய்தியை தான் காஸ்பல்னு சொல்கிறாங்க, சுவிசேஷம்னு சொல்கிறாங்க. சுவிசேஷ வார்த்தை சமஸ்கிருத பாஷை, நற்செய்தின்னு சொல்கிறதா தமிழ் பாஷை, காஸ்பல்னு சொல்கிறது ஆங்கிலம். ஆகவே இந்த சுவிசேஷம் அல்லது இந்த நற்செய்தி, இயேசு கிறிஸ்து பூமியிலே மனுமக்களுக்காக அவதாரம் எடுத்தார், ரட்சிக்க வந்தார் என்ற அந்த சத்தியம்தான். அதாவது ஒரு தூக்கு கைதிக்கு கருணை மனு போட்டு விடுதலைன்னு ஒரு செய்தி வந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்தில் வந்தார். தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தார். அவங்களுக்குள்ள தண்டனை முழுவதும் இவர் ஏற்றுக்கொண்டு, இவர் பலியாகி, அவங்களுடைய பாவம் முழுவதும் இவர் உமோசனமாகி, தன்னைத்தானே ஜீவபலியாகி ஒப்பு கொடுத்து, மனிதர்கள் முழுவதும் பரலோகத்துக்கு போகக்கூடிய, பிதாவினிடத்தில் போகக்கூடிய, ராஜ்யத்துக்கு போகக்கூடிய ஒரு காரியத்தை ஏற்பாடு பண்ணார். அவங்க செய்ய வேண்டிய காரியமெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான், மனம் திரும்பணும், அவ்வளோதான். அதனால தான் இயேசு சொன்ன முத பிரசங்கம் மத்தேயு 4:17, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுன்னு பிரசங்கிக்க தொடங்கினார். அவர் தொடக்கமே அந்த மனம் திரும்புதல் தான். அதுபோல் அவரால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலர்கள் கூட அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே முத பிரசங்கம் பண்ணும்போது 37 வசனத்தில் இருதயத்தில் குத்தப்பட்டு, நாங்கள் என்ன செய்யணும் சகோதரரே, அப்போஸ்தலர்களே, நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்ட கேள்விக்கு 38 பேதுரு சொன்ன முதல் பதில், ஒவ்வொருவரும் மனம் திரும்புங்க, பாவ மன்னிப்புக்காக ஞானஸ்தானம் எடுங்க, பரிசுத்தாவின் வரத்தை பெறுங்க, மாறுபாடு உள்ள சந்ததி விட்டு விலகுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த நேரத்தில் அவங்க வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவங்க ஏறக்குறைய 3000 பேர் அங்கே சபையில் சேர்த்துக்கொள்ளப்பட்டாங்கன்றிருக்கு. அவங்களுக்கு சொன்ன முதல் உபதேசம் தான் அப்போஸ்தல உபதேசம். அப்போஸ்தல 2:42 போட்டிருக்கு. அவங்கள அப்போஸ்தல உபதேசத்துலேயும்
அன்னி உன்னித்துலையும் அப்பம் பெக்குதுலையும் ஜோம் பண்ணதுலையும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். லேலுயா. அந்த கூட்டத்துக்கு பேர் தான் ரட்சிக்கப்பட்டவங்க. அந்த ரட்சிக்கப்பட்டவங்களாம் ஒரு இடத்துல சேர்ந்தா அதுக்கு பேர் சபைன்னு சொல்லி 47 முடியுது. அப்போ சில 2:47 ரட்சிக்க பொருளை கத்தனை அனுந்தனும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தான். அந்த சபைன்னு சொல்கிறது கட்டடமோ டெஸ்டுமோ ஸ்தாபனமோ இன்றைக்குள்ள டவரோ இன்றைக்குள்ள சிலுவையோ பெரிய ஆளோ பேராயிரோ அல்ல. ஆவிக்குரிய வகையில் உபதேசத்தில் ரட்சிக்கப்பட்டு பாவ மன்னிப்பு பெற்றவங்க சேர்ந்த ஒரு கூட்டத்துக்கு பேர் தான் சபை. ரட்சிக்கப்பட்டவங்க அவங்க தான் மனவாட்டி சபை. இந்த ரகசியம் பூர்வகாலங்களிலே வெளிப்படலை, பூர்வகாலங்களுக்கு சொல்லப்படவும் இல்லை, அது ரகசியமாகவே இருந்தது. இந்த சபையை பற்றிய இந்த விஷயந்தான் கிறிஸ்துவின் சரீரமாகி சபையானதுன்னு சொல்லி நீங்கள் எபேசியர் 4:12-13 படிக்கும்போது பரிசுத்தவான்கள் சிறுபுருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக 13 அஞ்சு விதமான ஊழியத்தை ஏற்படுத்தினார். இந்த முத ஊழியம் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷர், மேப்பர், போதகர், அஞ்சு விதமான அஞ்சு விரலை பார்த்துக்குங்க. இந்த அஞ்சு விதமான காரியம் சபை பக்தி விருத்திக்காக ஏற்படுத்தினார். சபை வந்து கிறிஸ்துவின் சரீரம்னு சொல்லப்படுது. கிறிஸ்துவின் சரீரம் என்றால் என்ன? 1 கொரிந்தியர் 12:27 நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயங்களுமாயும் இருக்கிறீர்கள்னு பவுலுக்கு விளக்கம் கொடுக்குறான். நீங்களே என்றால் அவங்க யார்? 1 கொரிந்தியர் 1:1-2 பார்த்தீங்கன்னா கிறிஸ்துக்குள் வந்தவங்க, தேவனுடைய சபையாக கூட்டப்பட்டவங்க, சேர்க்கப்பட்டவங்க, சேர்ந்து சபையாக வருது, அதான் கிறிஸ்துவின் சரீரம்னு சொல்லப்பட்டது. ஆகவே இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் பரிசுத்தமானது, பரிசுத்தமாக பிறந்தது, பரிசுத்தமாக காத்து கொண்டார். கடைசியில் போகும்போது சரீரத்தை இரத்தத்தை கொடுத்துட்டு போயிட்டார். இந்த ரகசியம் லேலுயா. இந்த ரகசியம் தெரியாமல் அநேகர் பின்வாங்கி போயிட்டாங்கன்னு போட்டுக்க. அன்னைக்கே கடின உபதேசம்னு சொன்னாங்க. யோவான் 6:60 இவைகள் சீசர்கள் கேட்டபோது, இயேசுவின் சீசர்களே கேட்கும்போது கடின உபதேசம் எவன்டா அதை கேட்பான், கடின உபதேசம் சொன்னாங்க. ஏன்னா என் மாம்சத்தை சாப்பிடுங்க ரத்தத்தை குடிங்கன்னு சொல்லி அதுக்கு முன்னாடி 58-59 சொன்னார். அவங்க எல்லாரும் அந்த 70 வந்தவங்கெல்லாம் எந்த ஆசையில் வந்தாங்கன்னா கண்டிப்பாக ராஜாவாயிடுவார் இவர். ஏன்னா எல்லாருமே அவர் பின்னாடி உலகமே போகிற மாதிரி இருக்குது. அப்போது அதை யோவான் 6:15 ஜனங்க ராஜாவாக்க முயற்சி பண்ணாங்க, அவர் விலகி போனார்னே இருக்கு. அந்த அளவில் அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக ராஜாவாயிடுவார். நாமெல்லாம் போனால் நம்ம என்ன ஆயிடுவோம், மந்திரிகள் ஆயிடுவோம்னான்னு சொல்லி நினைச்சவங்களாக்கும். இவர் சொன்னார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல, நான் ராஜா தான். சத்தியம் அப்போ ஏயா பிற இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா சத்தியத்தை கொடுத்து தான் சாட்சி கொடுக்க பிறந்தேன், இதுக்காக தான் வந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்குறான். இப்போ எங்களுக்கு என்னையா சொல்ல வர்றேன்னா நான் சாகத்தான் போகிறேன், என் மாம்சத்தை பூசிங்க ரத்தத்தை குடிங்கடான்னு சொல்லிட்டாரு. நீ இதுக்கு மேலே அதை சகிக்க முடியாதுடான்னு சொல்லி யோவான் 6:60 அது முதல்ல அவருடைய சீசர்கள் 66 அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனாங்கன்னு இந்த பன்னிரவரை பார்த்து கேட்குறாரு. 67 நீங்களும் போய்விட மனதாக இருக்கீங்களா? அப்போ அவர் சொல்கிறார், பேதுரு, ஆண்டவரே நாங்கள் யார் இடத்துலையா போவோம், நித்திய ஜீவசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. வசனத்துக்காய் வந்தவங்க நின்னாங்க, உலக வாழ்க்கைக்காக வந்தவன் 66 போயிட்டான். அதில் கவனிங்க, யோவான் 6:66 வர்றதை கவனிங்க. 3:6 இருக்கிறவன் இருக்க மாட்டான். 666 இந்த ஆசையில் வர்றவன் இருக்க மாட்டாயா? அதில் 7 பரிபூர்ணத்துக்கு வருது. அந்த 67 இருக்கிறவன் நிற்கிறான். அதுபோல் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் தான். அந்த சிலரை தான் மனவாட்டின்னு சொல்கிறாரு, சபைன்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு தான் அந்த ரகசியம் வெளிப்படுத்தினார்னு இருக்கு. இந்த ரகசியம் வேறு யாருக்கும் இல்லை, இவங்களுக்கு தான் இந்த ரகசியம் வெளியாக்கப்பட்டிருக்கு. இந்த ரகசியம் எல்லாருக்கும் விளங்காது, புரியாது, சொன்னாலும் நம்ப மாட்டான். ஆகவே இந்த ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினார்னு இவங்க சொல்கிறது காரணம் அதுதான். எபேசியர் 1:1 கேவனிங்க 13:14 நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள்ள முத்திரை போடப்பட்டீர்களே. இந்த முத்திரை பரிசுத்தாவியின் முத்திரை 666 என்பது மிருகத்தினுடைய முத்திரை. ஏதாவது ஒரு முத்திரை ஒருத்தன் பெற்றுத்தான் ஆகணும். ஒன்று இது பெறணும், இல்லாட்டா அது பெறணும். இந்த பரிசுத்தாவியானவர் முத்திரை விசுவாசிகளான போது, சுவிசேஷத்தை கேட்டு அவர் ரட்சிக்கப்படும் போது அவங்களுக்கு அதை ஆவியானவர் தர்றார். லேலுயா. அங்கே 14 பார்த்தீங்கன்னா, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். லேலுயா. இதுதான் ரகசியம். இங்கே கடைசியில் 23 வசனத்தில் முடியும் போது, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பக்கூடிய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தள்ளினார். சரீரமாகிய சபைக்கு தலை வந்து இயேசு. தலை என்றால் தலைவர்னு அர்த்தம். கொலோசி 2:10 இருக்கு, சர்வ சகல அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்கிற அவர் என்று இயேசு கிறிஸ்தாயா தலைவர். உலக பிரகாரமான சபைக்கு எத்தனையோ பேர் செக்ரட்டரி தலைவரும் சண்டை கூட வரலாம், ஆனால் இந்த ஆவிக்குரிய சபைக்கு இயேசுவே தலைவர். அந்த தலைவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர்தான் பெரிய மேப்பர். பெரிய மேப்பர்னால் பிஷப்னு அர்த்தம். பெரிய ஆயர், பேராயர் என்பது இயேசு தான். மனுஷ பிறவில எந்த நாயையும் சொல்லிட்டு தெரியாதீங்க. பேராயர்னு சொல்கிறது நாயின்னு சொல்கிறத விட அவனை நான் என்னத்தை சொல்கிறது. பிலிப்பியர் 3 போட்டிருக்கு, நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க, பொல்லாத வேலையாளுக்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க, சுண்ணத்தக்காரனுக்கு எச்சரிக்கையாக இருங்க. நாயை பற்றி தான் அங்கே போட்டிருக்கு. அந்த நாய்கள்லாம் வெளிப்படத்தில் 22:15 நாய்கள் புறம்பேற்பாங்கன்னு போட்டிருக்கு. 22:15 அந்த நாயத்தை நான் சொல்கிறேன். 2 பேதுரு 2:22 கக்கினது நாய் தின்னோம்னு போட்டிருக்கு. பரிசுத்தமானது நாய்களுக்கு கூடாதுங்கன்னு ஏ சொன்னார். அந்த நாயத்தை நான் சொல்கிறேன். அதனால் அவங்க இயேசுவை போல தன்னை ஆக்கி கொண்டு அப்படி நாமத்தை தெரித்து கொண்டு, நான் பேராயர், நான் ரெவரன், நான் டாக்டர், நான் அவர், நான் இவர், நான் பெரியாள்னு சொல்லி எண்ணாமத்தை தெரித்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்துல பச்சிக்கிற ஓனாய் அப்போஸ்தலன்னு பேர் சொல்லுவாங்க, ஆனால் அப்போஸ்தல உபதேசம் இருக்காது அவங்களுக்கு. அதனால் தயவு செய்து எல்லாத்தையும் நம்பிடாத. வெளுத்ததெல்லாம் பால் இல்லை. அதான் இயேசு முதல் மலை பிரசங்கத்திலே சொன்னார், எச்சரிப்பு கொடுத்தாரு. மத்தேயே 7:15 கள்ளத்தரிக தரிசிகளுக்கு எச்சரிக்கையாருங்கள், உங்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ பச்சிக்கிற ஓனாயின்னே சொன்னார். இதுவே பவுல் சொன்னா அப்போஸ்தலர் 20 28:29 3 வருஷமாக நான் சொன்னதை நினைவு கூறுங்க. இரவும் பகலும் கண்ணீரோடு சொன்ன புத்திமதியை நினைவிங்க. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓனாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களையும் சிலர் எழும்பி மாறுபாடானதை போதிப்பாங்க, ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி அன்னைக்கே எச்சரிப்பு கொடுத்தாங்க அப்போஸ்தலர்கள். அன்னைக்கே அப்படி சொன்னாங்கன்னா இன்னைக்கு எத்தனை ஓனாய் இருக்கும்? எவனாவது ஓனாயை பற்றி சொல்கிறானா? கள்ள தீர்க்கதரிசியை பற்றி எவனாவது சொன்னானா? அந்திக்கிறிஸ்துவை பற்றி எவனா சொல்கிறானா? எல்லாரும் அவங்களா இருக்கும்போது எப்படிடா சொல்லுவாங்க? அதனால் ஓனாய்க்குள்ளே ஆடுகளை அனுப்புறது போல் நான் அனுப்புகிறேன்னு சொல்லும் போது, இன்றைக்கி ஏகப்பட்ட ஓனாய்கள் இருக்குது, ஏகப்பட்ட கள்ளத்தர்க்க திசைகள் இருக்கான், ஆட்டுத்தோலை போர்த்திக்கிட்டு இருக்கிறான். எச்சரிப்பு, கர்த்தர் எச்சரித்தார், இயேசு எச்சரித்தார், அப்போஸ்தலர்கள் எச்சரித்தாங்க, ஆவியானவர் எச்சரிக்கிறாரு. இன்றைக்கி உண்மை ஊழியர்கள் எச்சரிக்கணும். இன்னொரு தடவை சபைக்கு கூப்பிடும் நோக்கத்தில் பேசக்கூடாது. இதோட காலி ஒட்டி போனான்னு பரவாயில்லான்னு, சத்தியத்தை சத்தியமாக சொல்லணுமே தவிர சத்துருவானாலும் பரவாயில்ல. அப்போ சில கலாத்தியர் 4:16 சத்தியத்தை சொன்னதுனால சத்துருவானேனும் ஆயிட்டு போட்டோம்னா, அதுக்காக அவன் பல்ட்டி அடிக்கலை. சத்தியத்துக்காக உயிரை கொடுத்தான். சத்தியத்துக்காக கை கொண்டவர்களை உள்ள உண்மை உள்ள ஜாதி சத்தியமுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதுக்கு வாசலை திறவுங்கன்னு சொல்லி ஏசாய 26:2 இருக்குது. சத்தியவான் எவனும் ஏன் சத்தம் கேட்குறான்னு சொல்கிறாரு. அதனால் கடைசி காலமாக இருப்பதுனாலே இந்த முத்திரை பெற்றவர்கள், பரிசுத்தாவுடைய வரத்தை பெற்றவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அவங்கக்குள்ள தான் அந்த ரகசியம் இருக்குது. அந்த ரகசியம் முற்காலத்தில் வெளிப்படலை. அதுதான் சபை மனவாட்டின்னு சொல்கிறோம். இந்த ரகசியத்தை முன்னாடி சொல்லப்படலை. கேவனிங்க, எபேசியர் 3 11 இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதிகாலம் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம். லேலுயா. என்ன ஐக்கியம்? ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதுக்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான்
இந்த ரகசியமுள்ள இந்த சபை, இந்த மனவாட்டி, பரிசுத்தாவினால் முத்திரையாக்கப்பட்ட இந்த சத்தியம் உள்ள சபை மீட்கப்படும் நாளுக்குன்னு ஒரு நாளை வச்சிருக்கார். எபேசி 4:30 தலைப்பு வசனமாக சொன்னனே, அதை தான் சொல்லி இப்போ நான் முடிக்க போகிறேன். அன்றைய நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை என்ன செய்யாதீங்க, துக்கப்படுத்தாதீங்க. பெந்தேகோஸ்தன் நாளில் இறங்கின அந்த ஆவியானவர் இன்றைக்கு பூமியில் இருக்கார், எடுத்துக்கொள்ளப்படலை, சபையோடு இருக்கிறார். நீங்கள் ஒரு கல்லாக இருக்கலாம், அந்த சபையினுடைய அஸ்திபாரம் யார் தெரியுமா, அப்போஸ்தலர்கள் தான், ஃபவுண்டரு, ஸ்தாபகர், ஏவனையோ சொல்லிட்டு தெரியுனா இன்னைக்கு. எபேசியர் 2:20 அப்போஸ்தலர் திருக்கதரிசியா என்பக்கூடிய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவளுமாக இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாக இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாக இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசதலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அது நிறைவான உடனே டக்குன்னு எடுத்துக்கொள்ளப்படும், அதான் மீட்கப்படும் நாள். அதுக்கு பேர் தான் ரகசிய வருகைன்னு நம்ம அப்போஸ்தலரும் சொல்லியிருக்கிறாங்க, ஆதி பரிசுத்தவான்களும் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு உள்ளவே புரிஞ்சிக்க, ரகசிய வருகை என்ற வார்த்தை முழுசாக வராவிட்டாலும் ரகசியம் என்ற 1 Corinthians 15:51 உள்ளதையும் 1 Thessalonians 4 உள்ள அந்த வருகையும் ரெண்டையும் ஒப்பிடும்போது ரகசிய வருகை என்று சொல்லப்படும். அந்த ரகசிய வருகை எப்படி வருதுன்னா, ரெண்டாம் வருகை கிடையாது, ரெண்டாம் வருகைக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம் இது. ரெண்டாம் வருகைக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ரெண்டாம் வருகை என்று சொன்னால் அதோடைய அர்த்தம் என்னென்னா, முத வருகை எப்படி வெளியரங்கமாக வந்தாரோ அது மாதிரி ரெண்டாவது முறை வந்தால் அதுக்கு ரெண்டாம் வருகை. இப்போ நான் உங்களுக்கு வந்தது முத வருகை, இப்போ அடுத்து நான் வந்தால் ரெண்டாம் வருகை. அப்படியே எம்ஜிஆர் நகரோட கோயமேடோட அப்படியே நான் போயிட்டா ரகசிய வருகை. இதை புரிஞ்சுக்க, இங்கே நான் ஒரு தடவை வந்துட்டேன் முத வருகை, ரெண்டாவது வந்தால் ரெண்டாம் வருகை. அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாய் மனித அவதாரமாக இந்த பூமியில் கால் மிதித்து 33 பூமியில் அலைஞ்சு திரிஞ்சு ஊழியம் செஞ்சாரே, முத வருகை ரட்சகராக வந்தார். ரெண்டாம் வருகை அவர் வரும்போது சகரியா 14:4-5 தேவரீர் வருவீர், தேவரீரோட எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். அந்த நாளிலே அவருடைய பாதம் கிழக்கு இருக்கிற ஒலிவ மலையில் மேல் அவர் பாதம் வந்து தங்கும் அங்கே அப்படின்னு போட்டிருக்கு. யூதா 15 1000 பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் ரெண்டாம் வருகை, நியாயந்திருக்கிறதுக்காக கண்டிக்கிறதுக்காக வர்றார். அப்படி ரெண்டாம் வருகை வெளியரங்கமாக அந்த பூமியில் ஒளிவ மலையில் மேலே அவர் பாதத்தை படும்போது பரிசுத்தவான்களோடு வர்றாருன்னு ஒரு குறிப்பு இருக்கு. 1000 பரிசுத்தவான்களோடு வர்றாருன்னு அங்கே சொல்லியிருக்கே, அந்த பரிசுத்தவான்கள் யார் என்ற கேள்விக்கு தான் முன்னாடியே எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க என்ன லேலூயா. அதை ஏன் ரகசியம் சொல்கிறோம்னா, இயேசு சொல்கிறார் திருடனை போல வர்றேன்னு சொல்கிறது அந்த அர்த்தம் தான். ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். ரெண்டு பேர் வயலில் இருப்பாங்க, ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். ரெண்டு ஸ்திரிகள் அறவை ஏந்திர அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தர் கைவிடப்படுவான். அப்புறம் திரிகை திரிச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தர் கைவிடப்படுவான். இப்படி 4 வயலில் இருக்கிறது, 4 நேரங்கள் அங்கே இருக்குது. 4 முறை வந்துட்டு போவார்னு அர்த்தம் இல்லை. அவர் எடுக்கும்போது இந்த உலகத்தில் 4 காலங்கள் நேரங்கள் இருக்கும். இப்போ அமெரிக்கா எப்படி இருக்குது, பகல், இப்போ நமக்கு ராத்திரி, இந்த மாதிரி. இப்போ ஒரு கண்ணை மூடி கண்ணை எடுக்கிறதுக்குள்ளே சபை எடுக்கிறாருன்னா அங்கே தூங்கிவிடு, அங்கே வயலில் இருக்கும்போது 2 வருவா, இங்கே தூங்கிக்கிட்டு இருப்போம், 2 போயிடுவோம். அந்த அர்த்தம் தான், 4 முறை வந்துட்டு போக மாட்டார். ஆகவே அதான் திருடனை போல வருவேன்னு சொல்லி அந்த அர்த்தத்துக்கு தான் அந்த திருடன் சொல், திருடன் அல்ல திருடனை போல. ஏன் அந்த திருடனோட ஒப்பிடுறாருன்னா, திருடன் ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சான்னா முக்கியமானதான் எடுப்பான், தங்கம் இருக்கா, வெள்ளி இருக்கா, எங்கே பணம் இருக்குது, இதைத்தான் உடச்சி எடுப்பானே தவிர விளக்கமாரும் செருப்பையும் சாக்கையுமா எடுத்துக்கிட்டு இருப்பாயா, மெண்டல் பிடிச்ச திருடனாக இருக்கும் அப்படின்னா. ஆகவே இயேசு கிறிஸ்து ரகசியமாக திருடனை போல வர்றாருன்னா விலையேற பெற்றதான் எடுப்பார். அது என்னென்னா ரட்சிக்கப்பட்ட ஆத்மா தான்,
அல்லேலூயா. மனுஷன் உலகம் முழுது ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தின அவனுக்கு லாபம் என்ன? அதற்கீடாக என்னத்தை கொடுப்பான் என்று மத்திய 16:26 இயேசு கேள்வி கேட்டாரே. அதுக்கு மேலே இந்த உலகத்தில் ஒரு ஆதாயம் கிடையாது. ஆத்தும ஆதாயம் தான் மேலானது. ஆகவே இந்த ஆத்தும ஆதாயம் பெற்றவன் தான் சரீர மீட்பு அடைவான். ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. 1 பேதுரு 1:9 படிக்கும்போது, காணாமல் இருந்தும் அவரை விசுவாசிக்கிறீங்க, அவரை தரிசியாமிலிருந்து அன்பு கூறுறீங்க, சொல்லி முடியாத விசுவாசம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, எவ்வளவோ மகிழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. இதனுடைய பலன் 9 உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்துமா ரட்சிப்பை அடைகிறீர்கள். லேலுயா. ஆத்துமா ரட்சிப்பு முதல்ல ஒரு விசுவாசி விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசம் அவனை ரட்சித்ததுன்னு சொன்னாரே, அந்த ரட்சிப்பு என்ன ரட்சியம்னா ஆத்துமா ரட்சிப்பு. அதான் போட்டிருக்கோம் ஆத்துமா. அங்கே போட்டிருக்க அந்த வசனம் 1 பேதுரு 1:9 விசுவாசத்தின் பலனாகிய ஆத்துமா ரட்சிப்பை அடைகிறீர்கள். அந்த ஆத்துமா ரட்சிப்பு அடைஞ்சவன் அதுதான் முதல் பலன். நல்லா புரிஞ்சுக்குங்க, முதல் பலன் அதான். ரோமர் 8:23 அதுவும் அல்லாமல் ஆவின் முதற் பலங்களை பெற்ற நாமும் கூட சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதுக்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் என்று பவுல் அங்கே சொல்கிறான். அந்த முதல் பலன் தான் என்ன பலன்? ஆத்துமா ரட்சிப்பு அடைந்த பலன். முதல் பலன் விசுவாசத்தின் பலனாகி ஆத்துமா ரட்சிப்பு அடைகிறீர்கள்னு சொல்லி 1 பேதுரு 1:9 படித்தோமே, அந்த முதல் பலன் தான். முதல் பலன் ஆத்துமா ரட்சிப்பு. அந்த முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட, கண்டினியூ வசனம் ரோமர் 8:23, அந்த பங்கு சரீர மீட்பு அடைகிறதுக்காக காத்திருக்கிறாங்க. மீட்புனா ரட்சிப்பு அல்லது எதுவும் எடுத்துக்கொள்ளப்படுதுன்னு அர்த்தம். சரீரம் என்றால் இந்த இந்த உடம்பு ரட்சிக்கப்படலை. அதனால சரீரத்துக்குரிய இச்சைகள் இருக்கத்தான் செய்யும். கோபம், மூர்க்கம், அந்த 19 பாவங்கள் இருக்குது சரீரத்தின் இச்சைகளில். 100க்கு 100 ரட்சிக்கப்பட்டவங்கிட்ட அது அப்படியே தான் இருக்குது. இல்லைன்னா பொய் சொல்கிறான்னு அர்த்தம். இருக்குது. ஆனால் அதை எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லி ரோமர் 8:15 மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கையில் அழித்தால் பிழைப்பீர்கள். எந்த ஆவியினாலே? பரிசுத்த ஆவியினால். அதில் 26 உங்கள் சரீரத்தில் சில பலவீனங்கள் இருக்குது, உங்கள் பலவீனங்களுக்கு உதவி செய்யும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பெருமூச்சுகளோடு நமக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கார். ஹெல்ப் பண்ணி உங்களை உதவி செய்யும்படி அங்கே கொடுக்கப்பட்டிருக்காருன்னு அங்கே தெளிவாக போட்டிருக்கு. இந்த ஆவியானுடைய உதவினால தான் சரீர இச்சைகளை நம்ம ஜெயிக்கணும், மேற்கொள்ளணும், ஒவ்வொரு நாளும் அழிக்கணும். விளங்குறபடி சொல்கிறேன், விளங்குற மாதிரி சொல்கிறேன். நம்ம சாகிற வரைக்கும் முடி முளைக்கத்தானே செய்யும், மீசை வரத்தானே செய்யும், தாடி வரத்தானே செய்யும். சாகிற வரைக்கும், என்னைக்கு சாகிறமோ ஸ்டாப்பு, உயிர் இருக்கிற வரைக்கும் முளைக்கத்தான் செய்யும். அது பிளேடு வச்சு என்ன செய்யணும்? சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் குளிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் சாகிற வரைக்கும். அந்த மாதிரி இந்த சரீர மீட்பு அடைகிற வரைக்கும் சரீர இச்சைகளை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவியினாலே, வல்லமையினாலே, ஜபத்தினாலே, உபாசத்தினாலே, தேவ கிருபையினாலே ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கணும், மேற்கொண்டு தான். இதனாலதாயா உபதேசம் வேணும், சத்தியம் வேணும், ஜபம் வேணும், விழித்திருங்க, அப்படி இருங்க, இப்படி இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, இத்தனையும் சொல்றது காரணம் தானே. ஆகவே இப்படிப்பட்ட உபதேசத்துல ஒருத்தன் வளரும் போது சரீர இச்சைகள் வந்தாலும் மேற்கொள்ளுவான். இல்லேன்னு இல்லை, இருக்கும், மேற்கொள்ளுவான், ஜெயிப்பான். சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துறேன்னு சொல்றான்ல, அதுதான் இவனுக்கு அடிமையாக்குவான். மாம்சத்தின்படி பலத்தை அது எஜமான ஆயிரும், இவன் அடிமை ஆயிடுவான். அதனால தான் திரும்ப மாம்சத்துக்கு போகிறான், பின் வாங்குறான், சாரை வாங்கி குடிக்கிறான், வேச்சித்தனம் பண்ணுறான், பழைய கூடி கதவை திறன் சொல்கிற மாதிரி சில இருக்குது. பின் வாங்கி போகிறது காரணம் அதான். அதனால மாம்சத்துக்கு தீனி போடாமல் ஆவிக்குரிய தீனி, உபவாசம், ஜபம், உபதேசம், சத்தியம், இந்த மாதிரி ஆழமான அனுபவங்களில் நீ கடந்து போகும்போது மாம்சம் இருந்தாலும் கருவாடு மாதிரி செத்ததாக இருக்கும். கருவாடு எப்படி இருக்கு? இப்படி இருக்கும். அது அது நம்மளை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. இப்படி இந்த சரீரம் அப்படியே டம்மி பீஸாக இருக்கும்போது இப்படியே இருந்துக்கிட்டு இருந்து ஒருவேளை செத்துட்டோம்னா சந்தோஷம். சபை கர்த்தர் எடுக்கும்போது செத்தவன் தான் முதல் எழுந்திருப்பான்.
கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் அதை கேவனிங்க ஒன்று தேசம் நாலாம் அதிகாரத்தில் பதினாறுலேருந்து படிங்க, டக்கு டக்குன்னு எடுத்து படிங்க, நேரம் ஆகிட்டு இருக்கு. பதினாறு, ஒன்று தேசதைக்கு நாலாம் அதிகாரம் பதினாறு படிங்க. ஒன்று தேசிக்க நாலாம் அதிகாரம் பதினாறு பதினாறு ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் கவனிங்க, வானத்திலிருந்து இறங்கி வருவார்னா பூமிக்கல்ல, நல்லா அந்த வசனத்தை நல்லா கவனிங்க, பூமிக்கல்ல இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ள எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சிருக்காங்களோ முதலாவது அவங்க தான் எந்திரிப்பாங்க. சாகாம அந்த நேரத்தில் உயிரோட ஒருத்தன் இருந்தா அவங்களும் கர்த்தருக்கு இவங்களோட சேர்ந்து எதிர்கொண்டு போக, மேகங்கள் மேல் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இந்த வார்த்தையினாலே ஒருவருக்கு ஒருவர் தேற்றுங்கள். பதினெட்டு முடியுது. இதுதான் தேற்றக்கூடியது. கார் தர்றேன், பங்களா தர்றேன், அது தர்றேன், இது தர்றேன், தேற்றது. இன்னைக்குள்ள செழிப்பு உபதேசம் எல்லாம் தண்ணியில் அடைஞ்சிட்டு போகுது. கார் தர்றது, பங்களா தர்றதெல்லாம் ஆத்துமா ரட்சிப்பு அடையவேன். உலகத்தில் செத்தாகும், பரலோகத்துக்கு போயிடுவான் ஐயா. இந்த உபதேசம் இருக்கா, இந்த சத்தியம் இருக்கா? இன்னைக்கு எவனாவது அதை சொல்கிறானா? அதனால கொஞ்சம் பேராக வந்திருந்தாலும் தேவ பிள்ளைகளே கெட்டியாக சத்தியத்தில் நில்லுங்க. கொஞ்ச காலம் இயேசு வரப்போகிறார், சபை எடுக்க போகிறார். இனி காலம் அதிகம் செல்லாது. உலகம் முழுவதும் இளமினேட்டுன்னு ஒருத்தன் இப்போ அண்டர் கிரவுண்டில் ஆண்டுக்கிட்டு இருக்கான். இளமினேட்டு என்ற ஒரு குறிப்பு இளமினேட்டுன்னு சொல்லி யூதர்கள் பதிமூணு பேர் கொண்ட குழு ஜெருசலேமில் சங்கம் வச்சுருக்கான். சியோன் சங்கம்னு சொல்லி பதிமூணு பேரும் யூதர்கள் தான், ஒன்லி யூதர்கள் தான். அவங்க இது பண்ண மற்றவெல்லாம் ஏற்றுக்கிற மாட்டான். அவங்க இந்த உலகம் முழுவதும் உள்ள அரசியலையும் பரிவர்த்தனையும் விளையாட்டு துறையும் உலகத்தில் உள்ள அரசியல் தலைவர்களையும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அவன் கண்ட்ரோலில் வச்சுருக்கான். அவனுடைய இலக்கு தான் 666. இன்றைக்கி WWW என்று இன்டர்நெட்டில் வந்திருக்கு. ஒரு டபுள்யூ வந்து 6 என்ற எண்ணை குறிக்கும். ஆகவே உலகம் முழுவதும் ஒரே நாணயம், ஒரே காடு, ஒரே தலைமை, ஒரே நிலைமை வரும். அது இப்போ காடாக ஸ்மார்ட் காடாக வந்துருச்சு. அப்புறம் ஜிப்பு வைக்க ஆரம்பிச்சிட்டான் அரிசி மாதிரி. இப்போ அதை வந்து வெளிநாட்டில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அப்படியே உலகம் முழுவதும் வரும்போது வலது கையில்லாத நெத்தியில்லாத முத்திரை பெரும்படி என்று வெளிப்படுத்துகிற விஷயத்தில் சொன்னேன். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். அது மிருகத்துடைய இலக்கம் 666. ஆகவே அந்த இலக்கத்தை ஜனங்க பெறக்கூடாது, இன்னும் சொல்லப்போனால் பரிசுத்தவான்கள் பெறக்கூடாது, மனவாட்டி சேவை பெறக்கூடாது என்ற நோக்கத்தில் தான் பரிசுத்தாவியானவர் அவர் முத்திரையை போடுறார். அந்த முத்திரை பெற்றவங்க இந்த முத்திரைக்கு விலகுவார்கள், விலகணும். இயேசு அந்த வாக்கு கொடுத்துருக்கிறார். வெளிப்படுத்தல் 3:10, நான் சொல்லிய வசனத்தை குறித்து பொறுமையை குறித்து நீ காத்துக்கொண்டபடினால் பூமியிலெங்கும் சோதிக்கிற பூச்சக்கரத்தின் மேலோங்கு வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அல்லேலூயா. அந்த காப்பேன்னு சொன்னார்ல, அதுதான் எடுத்துக்கொள்ளப்படுது. இந்த உலகம் முழுவதும் வர்ற சோதனை லூக்கா 21 சொன்னார், 35-36 பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். 36, ஆகையால் இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, அது ஒரு புள்ளி வச்சுருக்கு, இதுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனசுகுமாரும் முன்பாக நிற்க பார்த்துருவார்களா என்ன பண்ணுவதற்கு எப்பொழுதும் ஜோம் பண்ணி விழித்துருங்கன்னு சொன்னார். விழிப்பு என்பது எச்சரிப்பை குறிக்கும். எந்த சட்டம் போட்டாலும், எந்த திட்டம் போட்டாலும், எந்த காரியம் வந்தாலும் வருகைக்கான அடையாளங்கள் தான் நீ எடுத்துக்கணுமே தவிர சும்மா சாதாரணமாக உலகத்த மாதிரி நீ இருக்கக்கூடாது. ஆகவே இனி காலம் செல்லாது. வேத வந்த கடைசி அடையாளம் இந்த கொரோனா. மற்ற 24 கொள்ளை நோயின் போட்டிருக்கு. 19 என்பது கொள்ளை நோய். அதில் 21 இதுவரைக்கும் உலகத்தில் சம்பவித்தாது, இனிமேலும் சம்பவியாதமான மிகுந்த உபத்திரம் சொன்னாரே அதுதான். அதுதான் இப்போ நடைமுறைக்கு வந்து இப்போ செத்துமோ பொழைச்சமோன்னு இருக்கும். இப்போ இனி காலம் செல்லாது. இவைகளுக்கெல்லாம் ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிறார். இவைகளுக்கெல்லாம் தப்பி எனக்கு முன்னாடி நிற்பதற்கு எப்பொழுதும் ஜோம் பண்ணி விழித்திருங்கன்னு சொன்னார். ஆகவே தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, மீட்கப்படும் நாளுக்கென்று உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. அனுதினமும் பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சு ஜெபிங்க. பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படிங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறதை காது உள்ளவன் கேளுங்க. அதிக பேச்சு மனுஷன் பேச்சியை கேட்காதீங்க.
ரோம டு யூதா வரைக்கும் அப்போஸ்தல உபதேசம். அப்போஸ்தலர் கிறிஸ்தவங்களுக்கு எழுதினாங்க. பழைய ஏற்பாட்டுக்காரன் கிறிஸ்தவன் கிடையாது, மோசே கிறிஸ்தவன் கிடையாது, சாலமோன் கிறிஸ்தவன் கிடையாது, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு கிறிஸ்தவன் கிடையாது. அவங்க யூதர்கள் இஸ்ரேலர்கள். கிறிஸ்தவங்கன் பேர் முத முத யாருக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டால் அப்போஸ்தலர் 11:26 இயேசுவின் சீஷர்களுக்கு முதல் 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 கிறிஸ்தவர்கள் என்று பேர் உண்டாயிட்டு வழங்கிட்டு முத முதனே இருக்கு. ஆகவே அந்தியோகையா பட்டணத்தில் இயேசுவின் சீஷர்கள்னு சொல்லும் போது அது யூதர்களாக இருக்கலாம், சமாரியர்களாக இருக்கலாம், புறஜாதியாக இருக்கலாம், அது எந்த ஜாதியாக இருந்தாலும் இயேசுவுக்கு சீஷர் ஆயிட்டா அவன் கிறிஸ்தவன். கிறிஸ்தவன் அதோடைய அர்த்தம் கிறிஸ்துடையவர்கள்னு அர்த்தம், அவரை தரித்தவர்கள்னு அர்த்தம். கலாத்தியர் 3:27 இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளக்கூடிய எத்தனை பேர்களோ, ஞானஸ்தானத்துக்குள்ளாக அன்றி ஞானஸ்தானம் பெற்றக்கூடிய எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களேன்னு இருக்கு. அந்த கிறிஸ்துவை தரித்து கொண்டவன் தான் கிறிஸ்தவனாக இருக்கான். அவன் அந்த கிறிஸ்தவனாக இருப்பதுனாலே அவன் பாடுபட்டா வெக்கப்படக்கூடாது, அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்தணும். அந்த சபை தான் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்னு சொல்லி ரோமர் 16:16 சொல்லியிருக்கேன். கிறிஸ்துவின் சபையார்னு சொன்ன உடனே அது ஒரு ஸ்தாபனம்னு ஒருத்தன் சொல்லிக்கிட்டு தெரியுறானே, அப்படி ஒரு வேலை சொல்கிறீங்களா பாஸ்டர்னா, அப்படி கிடையாது. அவன் வாயில் சொல்கிறான், வசனத்தை தான் நான் சொல்கிறேனே தவிர எந்த ஸ்தாபனத்துக்கும் அடிமையாகாதீங்க, எந்த மனசுலையும் நம்பாதீங்க, ஏவன் பின்னாடியும் போகாதீங்க. இந்த சபைகள் முழுவதும் மார்ட்டின் லூத்தர் மூலமாக போப்பை எதிர்த்து புரொட்டஸ்டாண்டு பிரிஞ்சு அங்கங்கே குட்டி குட்டி சபைகளாக பிரிஞ்சு பாரம்பரியம் உலக பிரகாரமான கற்பனைகள் புகுந்து தலைவர் செக்ரட்டரி கமிட்டின்னு போட்டு நாசமாக போயிடுச்சு. அந்த ஸ்தாபனத்தில் உள்ள மேன்மையை தான் அவன் சொல்கிறானே தவிர வசனத்தை ஊர்வாமான்னு தொட்டுக்கிறான், அவனுக்கு சாதகமாக அந்த வசனத்தை சொல்கிறான், கடைசியில் அதை தான் கரெக்டுன்னு முடிப்பான். உதாரணமாக சில விஷயம் சொல்கிறேன். சிவத்திட்டேக்காரங்க பேசும்போது எங்கிட்டு சுற்றினாலும் ஓய்வு நாள்னு முடிப்பான். சிபிஎம்காரன் பேசும்போது எங்கிட்டு தெரிஞ்சாலும் நாங்கள் தான் மனவாட்டி, சீகிலால் கரை விடாத நாங்கள் தாண்டால் 144,000 பேர்னு சொல்லி அதை வந்து அவன் திணிப்பான். அதுபோல் ஒவ்வொருவரும் அவன் ஒரு வெளிச்சத்தை யானையை தடவி பார்த்த குருடைய மாதிரி நாலு பேர் நாலு பக்கம் திருடி தடவி பார்த்து இதாண்டா யானை யானைன்னு சொன்னானா குருட்டு பையன், கண்ணை திறந்தவன் சொன்னானா எல்லாம் சேர்த்ததாண்டா யானை, நீ தடவி பார்த்ததெல்லாம் யானை இல்லை, எல்லாம் சேர்த்து முழுசாத்தான் யானை. அப்போ ஒவ்வொரு வசனமும் ஒரு சாபனமானா ஒரு உபதேசமானா வசனங்கள் முழுவதும் எங்கடா துளையிறது, இந்த வசனத்தை அவன் குறை சொல்கிறான், அவன் வசனத்தை இவன் சொல்கிறான், எல்லாமே கொடுக்கறது ஆவியானவர், ஆவியானவரே குறை சொல்கிறான்னு அர்த்தம். அதனால் புல் காஸ்பர் பூரண சத்தியம் எல்லாம் சேர்ந்தது தான். ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் பழைய ஏற்பாடு வந்து பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது, அவன் கிறித்தவன் கிடையாது. அதனுடைய காரியம் நமக்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம், அதனால் அது வேண்டாம்னு சொல்லலை, படிப்பனையாக உதாரணமாக அது ஒரு எச்சரிப்பு உண்டாகும்படி நம்ம புரிஞ்சுக்கலாமே தவிர நமக்கு வழிகாட்டி வந்து இயேசு கிறிஸ்து தான். ரெண்டாவது அவரால் நியமிக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள் தான். ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் உள்ள காரியம் கடைசி வெளிப்பாடு வெளிப்படுத்துகிற விசேஷம் விளக்க உரேன். அந்த வெளிப்படுத்துகிற விசேஷம் விளக்க உரைக்கு ஒரு புக்கு எழுதியிருக்கேன், நிறையா விளக்கங்கள்லாம் நிறையா இருக்குது, எல்லாம் சொல்கிறதுக்கு டைம் கிடையாது. ஆகவே இந்த அந்திகிறிஸ்துவுக்கு விளக்கி இந்த சபையை முன்னாடியே எடுக்கிறதுக்கு பேர் தான் எடுத்துக்கொள்ளப்படுதல் அல்லது மீட்பு, சரீர மீட்பு அல்லது ரகசிய வருகை என்று சொல்லணும். 1 Cor 15:51 இதோ ஒரு ரகசியத்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஒரு இமைப்பொழுது எக்காலம் தொடிக்கும் போது நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் இருக்கு. இந்த மறுரூபம் என்பது சரீரத்தில் தான், இந்த சரீரத்தை மறுரூபப்படுத்துவார்ந்து பிலிப்பியர் 3:21 போட்டிருக்கு. நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமின் சரீரமாக மறுரூபப்படுத்துவார்னே போட்டிருக்கு. 2 Cor 3:18 மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுறோம் இருக்கு. அதுக்கு ஆவியானவர் தான் அந்த உதவி செய்கிறார். ஆவியான முத்திரை தரிக்க நீ, பரிசுத்தாவினுடைய முத்திரை பெற்ற நீ அந்திகிறிஸ்துக்கு விலகி, 666 உலகி, இனிமேல் வருகிற பாவங்களுக்கு விலகி, அக்கிரமங்களுக்கு விலகி, இனி உள்ள அநியாயங்களுக்கு விலகி, உங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்து இயேசு கிறிஸ்தை மனவாளனாக அவரை சார்ந்து கொள்ளக்கூடிய உண்மையுள்ள கற்புள்ள தேவ பிள்ளைகளுக்கு அந்திகிறிஸ்து கையில் கர்த்தர் ஒப்பு கொடுக்காம மீட்கப்படும் நாளுக்குண்டு அவங்கள வச்சிருக்காரு. அதுக்கு பேர் தான் சரீர மீட்பு அல்லது எடுத்துக்கொள்ளப்படுதல் அல்லது ரகசிய வருகை. இதுதான் இந்த எடுத்துக்கொண்ட பரிசுத்தவான்களோடு சியோன் மலையில் வந்து திரும்ப 3.5 வருஷம் அவன், 7 வருஷம் அவனுடைய ஆட்சி முடிஞ்ச பிறகு கடைசியில் இந்த உலகத்தில் வந்து 2வது வருகையாக எடுத்துக்கொண்ட பரிசுத்தவான்களோடு வர்றாரே, அதுக்கு பேர் தான் 2வது வருகை. அதனால் 2வது வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுங்கன்னு சொல்கிறது அறியாமை, எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு உங்களை தகுதியாகும்படி நீங்கள் முன்னாடியே ஆயத்தப்படுறது தான் அறிவாளித்தனம்.
ஆகவே ரெண்டாம் வருகை கண்டிப்பாக வரும், அதுக்கு நீ ஆயத்தப்படாத, இதை நீ கோட்டை விட்டுவ. அதுக்கு முன்னாடியே எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு நீ ரெடியாகு, ஆயத்தப்படு. எடுத்துக்கொண்ட பரிசுத்தவான்களோடு ரெண்டாம் வருகையில் வரும்போது நீயும் அவரை வருவன். வெளிப்படுத்தல் 19 அதிகாரத்தில் போட்டிருக்கு, வெள்ளை குதிரையில் இயேசு வரும்போது அவருடைய பின்னாடி 1000 பரிசுத்தவான்கள் வெள்ளை குதிரையில் வெண்ணாடை தெரித்து வர்றாங்க. அதுதான் மனவாட்டி சபை, அதுதான் பரிசுத்தவான்கள். ரெண்டாம் வருகையில் இயேசு கிறிஸ்துவோடு வர்றதுக்கு நீ ஆயத்தமா? இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு நீ ஆயத்தமா? தெய்வ பயத்தோடு பரிசுத்தமாகுதல தெய்வ பயத்தோடு பூர்ணப்படுத்துங்க. இனி காலம் செல்லாது, கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆகவே எபேசியர் 4:30 சொல்லி திரும்ப சொல்லி நான் முடிக்கிறேன். ஆகவே நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற இந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்கன்றிருக்கு. துக்கப்படுத்துறது எப்படி, எப்படி துக்கப்படுத்தணும், எப்படி படுத்துகிறோம், எப்படி படுத்தக்கூடாது, அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் என்ற காரியங்கள் மேலையும் கீழையும் படிக்கணும். மேலே 27 பிசாசிக்கு இடம் கூடாமல் இருங்க, 28 திருடுறவை இனி திருடக்கூடாது, கைகளை நலமான வேலைகளை செய்யுங்க, இன்னொருத்தனை ஆட்டையை போட்டு வாழக்கூடாது, கெட்ட வார்த்தை 29 வரக்கூடாது, நல்ல வார்த்தை பேசணும். அதனால் 31 சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த கூக்குரலும் உங்களை விட்டு நீங்க கடவுது, ஒருவருக்கொருவர் தயவாய் மன உருக்கமாக இருந்து கிறிஸ்துக்குள் தேவன் உங்களுக்கு எப்படி மன்னித்தாரோ நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்க. இந்த சிந்தை தான் கிறிஸ்துவின் சிந்தை. இந்த கிறிஸ்துவின் சிந்தையே நமக்குள்ளும் இருந்தார். மேலே உள்ள காரியங்களை விட்டு கீழே உள்ள காரியங்களை விட்டு இந்த ரெண்டையும் செய்தால் பரிசுத்தாவியான துக்கப்படுத்துறது காரியம். இந்த துக்கப்படாமல் இருந்தால் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற அந்த ஆவி, ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் 1 தசைகள் 5:23 முழுவதும் முற்றிலும் உங்களை பரிசுத்தமாகும்படி அழைக்கிற தேவன் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார், பயப்படாதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சேதியை நிறைவு செய்கிறேன், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அப்புறம் கேள்வி சந்தேன் இருக்கட்டுமா? நம்ம கிருபையா வாங்க, இந்த ஐக்கியத்தை குறித்து நம்ம சொல்லி நம்ம பாச ஆசீர்வாதம் ஐயா இருக்காங்களா? ஆ, ஓகே. இந்த ஐக்கியமானது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, அதாவது நம்ம பல இடங்களிலே பல நாம் எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கோம், தனித்தனி பாசங்கள் தான், தனித்தனி இடம் தான். ஆனால் ஆவிக்குரிய ஒரு கிறிஸ்துவின் சரீரத்தில் நாங்கள் ஐக்கியமாக இருக்கிறோம். அல்லேலூயா. எந்த ஸ்தாபனமோ எந்த ஸ்தாபன தலைமுறை எங்களை இயக்கவில்லை, பரிசுத்த ஆவியானவர் இயக்கி கொண்டிருக்கிறார். அந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், நம்ம ஐயா சொன்னது போல பரிசுத்தவான்களோடு கூட ஆண்டவருடைய வருகையில நம்ம எல்லாரும் இருக்கணும்ன்றது அந்த ஐக்கியம். அல்லேலூயா. போன மாசத்துல கூட நாங்க ஆந்திராவில இந்த கூட்டம் போட்டோம். இதுக்கு ஸ்பான்சர் வெளிநாட்டுல இருந்து வர்றதுலாம் இல்லை, நாங்க ஒவ்வொரு பாஸ்டர் எங்களுடைய வருமானத்திலிருந்து தனிப்பட்ட இதிலிருந்து ஒதுக்கி இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அநேகருக்கு இந்த சத்தியங்கள், அதனால தான் இந்த 3 காரியங்களை போட்டிருக்கோம். இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம், ஆண்டவர் இந்த ராஜ்யத்துக்குரிய இந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷம் இந்த பூமியத்தில் அறிவிக்கணும். 2வது அப்போஸ்தல உபதேசம், ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையில் வரும்பொழுது அவர் என்ன உபதேசத்தில் இருக்கணும், அப்போஸ்தல உபதேசம். அதனால்தான் இது மாதிரி ஐயாங்களை நம்ம கூட வச்சிருக்கிறோம். இந்த அப்போஸ்தல உபதேசம் நமக்கு தேவை, ஏன்னா இவர்கள் தான் அந்த அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரம் இல்லாமல் நம்ம போக முடியாது. கடைசியாக இந்த ஒருமைப்பாட்டின் ஐக்கியம், நம்ம எல்லாரும் அந்த ஒருமனத்துக்குள்ளே வந்தாதான் அந்த கிறிஸ்துவனுடைய ரகசியத்திலே நாம் பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. இதை கேமரா எடுக்கிறாங்க, இதில் நாங்கள் கையெழுத்து வாங்க போகிறோம், கடைசியாக ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறோம். இதெல்லாம் வந்து இதுக்கு ஏன் சொல்கிறேன், நாங்கள் ஒவ்வொரு மாதமும் நடத்துகிற இந்த ஐக்கியத்திலே நாங்கள் இந்த கையெழுத்து எடுக்கிறது இதனுடைய ஞாபகமாக இருக்கிறதுக்காக தான். அல்லேலூயா. இன்றைய நாளிலே நடத்த முடியாத இந்த சூழ்நிலை கூட கர்த்தரை இந்த இரவில் நடத்த கர்த்தர் கிருபை செய்தார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். நான் இதை கேன்சல் சொல்லிட்டு ஒரு நோட்டீஸை போட்டேன், ஏன்னா நிறைய பேர் அல்ல எங்களால் வர முடியாது, நிறைய பேர் மழை இருக்கு, கேன்சல் சொல்லிட்டு ஒரு நோட்டீஸே போட்டு 5:30 வரைக்கும் கேன்சலில் தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் ஆவியானவர் 5:30 மேலே, ஆனால் இங்கே யாருக்கும் கேன்சல் சொல்லலை, வர்றவங்க நாங்களே எங்களை கேன்சல் சொல்லிட்டோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நடந்த கிருபை செய்தார். இன்றைக்கு இந்த ரகசியத்தை நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகையினாலே இந்த ஐக்கியம் எந்த ஸ்தாபனத்தினுடையதும் அல்ல,
இது பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். யோவான் 17 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கிறது, அந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். கடைசியாக பாஸ்டர் ஆசீர்வாதம் ஐயா வந்து ஜெபிச்சு கூட்டத்தை முடிப்பாங்க. கேள்வி பதில் வந்து ஜெபத்துக்கு பிறகு நேரம் நீங்க கேட்கலாம். நாங்க இங்க இருப்போம், நாங்க எத்தனை மணி ஆனாலும் இங்க இருப்போம். நீங்க கேள்வி கேட்கறவங்க, டவுட் இருக்கிறவங்க நீங்க எங்களிடத்துல ஐயாவிடத்துல நீங்க தாராளமா கேட்கலாம். இப்போ ஆசீர்வாத ஐயா வந்து ஜெபித்து முடிப்பாரு. தேவனுடைய அருமையான ஊழியக்காரர்களே, இயேசுவே நமக்கு தலைவர், தலைமை இடம் பரலோகம், இதுதான். மற்றபடி மனுஷனை பின்பற்றாதீங்க. இந்த மாதிரி சொல்லி கடைசியில் ஆட்டையை போடுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இவங்களும் இருப்பாங்களோ இப்போ தெரியாது, இனிமேல போக போக தான் தெரியும். அப்படி போக மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். நமக்கு இந்த வம்பு எதுக்கு? இயேசு தலைவர், தலைமை இடம் பரலோகம். அந்த உபதேசத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம ஒன்றா இருப்போம். கர்த்தரை விட்டு விலகாதீங்க, உபதேசத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. என்னையும் பின்பற்றாதீங்க, நானும் பாடு உள்ள மனுஷன்தான். அதனால் நாளைக்கு எப்படி இருப்பேன்னு சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து தான் மெயின், அவரை பிடிச்சிக்கோங்க. நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவர் பின்னாடி போவோம். அல்லேலூயா. ரொம்ப பாஸ்டர் வந்து நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தின மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா மழை அவர் ஒரு பக்கம் முடியாதுன்ற அளவுக்கு சூழ்நிலை. ஆனால் எனக்கு என்ன மீட்டிங்லாம் அது நான் பாட்டு வேலை நடத்தினாங்கிறேன். இல்லைன்னா கரெக்டாக செய்கிறேன் பிரைஸில் அலையிலா உண்மையாகவே மழை நின்றுது. என்ன மழை தருமா இல்லை ரெட் அலர்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனாலும் இது ஏதோ நமக்கு தேவையானது. அதை எங்கேயோ இருந்து ஆகாரத்தை கர்த்தருங்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதில் இந்த ஆகாரமும் நல்ல ஆகாரம் கர்த்தர் கொடுத்தார். உங்களுக்கு பின்னாடி சின்ன ஆகாரங்கள் இருக்கு, அதை நீங்கள் சாப்பிடுங்க. ஆசீர்வதிப்பார். உண்மையாகவே இது உங்களுக்கு நான் பிரயோஜனமாக இருக்குன்னு நான் வாங்கிக்கிறேன். ஏதாவது குறைகள் இருக்கா? இல்லை, இன்னைக்கு நிறைய பிரசங்கங்கள் வந்து இன்னொரு ஒரு அறிவிப்பு கொடுக்குறேன். யூடியூப்பில் 600 வீடியோவுக்கு மேலே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஏறக்குறைய ஒவ்வொரு தலைப்பிலும் இந்த மாதிரி நிறைய செய்திகள் வெளிப்படுத்தின விசேஷம் விளக்குறேன், எபிரேயர் நிருபம் விளக்குறேன், முழு வேதாகமத்துக்கும் விளக்குறேன். ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் விளக்கம் எல்லாம் யூடியூப்பில் 600 மேலே வீடியோ இருக்குது. தே டூ லைட் மினிஸ்ட்ரி ட்ரஸ்ட்டுன்னு டைப் அடிச்சிங்கன்னா எல்லாம் வந்துடும். நீங்கள் அதை பார்த்து பயன்பெறுங்க, இல்லாட்டா என்கிட்ட வாங்கிக்கிங்க. அந்த கையெழுத்து வாங்கி உங்கள் நம்பர் வாங்குறது, இது அப்படியே யூடியூப்பில் போட்டு உங்கள் எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் இந்த மீட்டிங் அப்படியே உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம். இப்படியே சேதி அப்படியே வந்துடும். அது ஐயாவுடைய லிங்க்கும் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம், நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். சோத்ரம் 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 இயேசு வருவார் என்ற வெளிப்பாடை அதுவரை நீங்கள் பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ரகசியங்கள் உலகத்தானுக்கு மறைக்கப்பட்டது, கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு அது வெளியரங்கமாக இருக்கும் என்று வாசிக்கிறோம். அந்தவரை காணாமலே அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் பார்த்தோம். ஆமென். அந்த ஒரு உன்னதமான அந்த மகிமை தேவன் செய்கிற அற்புதம் வேலைக்காரர்களுக்கு தான் தெரியப்பட்டது. ஆனால் அங்கே வந்தவங்க குறைச்சாது யாருக்கும் தெரியல. அந்த வெளிப்பாடை கர்த்தர் நாங்கள் உங்களுடைய வேலை செய்ய வந்திருக்கிற எங்களுக்கு கர்த்தர் நீங்கள் வெளிப்படுத்தின உன்னதமான
மகிமையான ஆண்டவரே திராட்சை ரசத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம், ஒவ்வொரு பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது ஆண்டவரே அதை வீணாக்காதபடி அது இவர்கள் போகிற இடமெல்லாம் எழுந்து பிரகாசிக்க தேவனாக கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய மகிமின் வெளிச்சம் குதிக்கட்டும், இருள் எல்லாம் விலகட்டும், ஒளியிற்குள்ளே நடக்க கர்த்தர் உதவி செய்வீர். ஆண்டவரே நாங்கள் இருளே நடவாதபடி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் எங்களை பின்பற்றுகிற எங்களோட ஆண்டவரே அன்றைய ஒவ்வொரு மக்களும் உன்னதமான வெளிச்சத்தை பின்பற்றுகிறவர்களாக இருக்க எங்களை ஒரு கருவியாய் உம்முடைய ஆண்டவரே நாவிலிருந்து வருகிற உங்களுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அதன் சித்தத்தின் பிரகாரம் செயல்படுத்த எங்களை நடத்தும். ஆசீர்வதிங்க ஐயாக்காக ஜெபிக்கிறேன். அவரை பயன்படுத்துங்க. கர்த்தரே மகிமை தேவ பிரசன்னருக்கு அவரோட ஊழியங்களை ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க மாச்சா. கர்த்தரே மகிமை இறங்கட்டும். ஆண்டவரே கர்த்தாவே இந்த எத்திர கரத்தில் ஒப்பு கொடுக்கும். தனியாக பாஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். பாஸ்டர் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அவருடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே மகிமை உள்ள கரத்திலே ஒப்பு கொடுக்கும். அவரை பயன்படுத்துங்க. அவர் கொண்டு வந்திருக்க அருமையாக பாஸ்டர் ஜான்சன் அவர்களே கர்த்தர் பயன்படுத்த ஆசீர்வதிங்க. அவர் ஊழியங்களை ஆசீர்வதிக்கப்படும். வந்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிறாங்க. கர்த்தருடைய கரத்திலே தாழ்த்து ஒப்பு கொடுக்கும். இயேசு கிறிஸ்துவை நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னியோனி ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சொல்லு, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க ஐயாவிடத்துல கேட்கலாம். நீங்க சாப்பிட்டு கூட நீங்க கேட்கலாம். இந்த அருமையான அந்த நேரத்தை இந்த எங்களுக்கு கொடுத்த அருமையான பாஸ்டர் ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் வாழ்த்துகிறோம். அவருடைய